Man. நான் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அம்மாடி நான் செகண்ட் கிளாஸ்மா. நான் தேர்ட் கிளாஸ். தங்காயம் ரயில் சினிமா கிரிக்கெட் மேட்ச் இங்கெல்லாம் கூட நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல உட்கார்ந்ததே கிடையாது. எப்பவும் காந்தி கிளாஸ் அதாவது தேர்ட் கிளாஸ். அண்ணே இது என்ன அநியாயம்? நீங்க அம்மாடி சில நேரங்கள்ல நினைக்காதது நட சொல்லுவாங்களே இதுதானோ? மும்மூர்த்திகளே கல்லூரி படிப்பு முடிஞ்சிருச்சு. படியா உங்க வாழ்க்கையின் லட்சியம் என்னவோ அண்ணா முதல்ல நீங்க சொல்லுங்க. போலீஸ் இலாக்காவில் சேர்றதுக்கு நான் அப்பவே அப்ளிகேஷன் போட்டேன். ரமேஷ் நீங்க? நான் ஏற்கனவே ஒரு எழுத்தாளன். புதுமையான முறையில் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு புரட்சிகரமா எழுதி சீர்கட்டு கிடக்கிற இந்த சமுதாயத்தை சீர்திருத்த போறேன். எழுத்தாளர் இல்லையா, அதிகமா பேசுறீங்க. கண்ணே நீங்க? வெங்காயம் நான் ஒரு காதல் விஷயமா மும்முரமா ஈடுபட்டு இருக்கிறேன், அது முடியணும். வெங்காயம் காதலிக்க வேற ஆரம்பிச்சிருச்சா? வேற என்ன பண்றது, விலைவாசி ஏறி போயிருக்கிற இந்த காலத்துல காதல் ஒண்ணுதான் சீப்பா கிடைக்குது. அடே உனக்கு சீப்பா கிடைக்குதுரா, எனக்கு நியாய விலையில கூட கிடைக்க மாட்டேங்குது. பிளாக்ல ட்ரை பண்றா. மிஸ்டர் காதல் என்ன கடத்திருக்க? தக்காளி பழத்தை செடியில இருந்து சுலபமா பறிச்சிடலாம், ஆனா தங்கத்தை பூமி கடியில இருந்து கஷ்டப்பட்டு தான் தோண்டி எடுக்கணும். என்னன்னா கரெக்ட். அது சரி, உன்னுடைய குறிக்கோள் என்னம்மா? மடக்கு வா சொல்லு. அரட்டிக்காம கொள்ளாம அழகா அமைதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். ஐத்தறி வெங்காயம். டேய் சுந்தர் என்னடா, எனக்கு ரமேஷுக்கும் வீடு வாசல் சொந்த பந்தம் ஒண்ணுமே கிடையாது. இருக்குது வாய்க்கு ருசி ஆக்கி போட தங்கச்சி இருக்குது. இந்த சந்தோஷமான நாள்லயாவது ஒரு புடி சோறு போடுறா. என்னம்மா இப்படி கேட்டா? வெங்காயம் இது என்ன பெரிய பிரமாதமா? நீங்க கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டே இருங்க, இப்ப ரெடி பண்ணிட்டேன். திரும்ப அப்படி, இது சினிமா ஹீரோ போஸ். கிழிச்ச திரும்ப அப்படி கைது போடு. ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ. எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பணம் கூட. டேய் போட்டோ எடுத்ததுக்கு நீ தானே துடி தரணும். இந்த கணக்கெல்லாம் அப்புறமா தீர்த்துக்கலாம். என் காதலிய மேட்டி ஷோவுக்கு வர சொல்லிட்டேன், எனக்கும் சேர்த்து அவர் டிக்கெட் எடுத்திருப்பா. இருந்தாலும் இன்டர்வல்ல அட்லீஸ்ட் ஒரு டீ வாங்கி கொடுக்கலன்னா என்ன மதிப்பாளா? கொடுத்து வச்சவண்டா நீ. இந்தா ஆளை விடு. டேய் பாவம் உனக்கு தான் காதல் இல்லை இல்ல. தேடு தேடு காதலியே நான் தேடுறதா? சித்ரா இருக்காளு. ஐயோ அவனை காதலிக்கிறானா இல்லையாடு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏசாமே ஒரு லவ் லெட்டர் எழுதி அனுப்பி பார்க்கலாமா? ஐயோ அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா டேஞ்சர். காதலிக்கு மட்டும் தைரியம் இருக்கு, கேட்க தைரியம் இல்லையே. ராத்திரி பூரா திட்டம் உருவாகுது, பிடிஞ்சா பட்டமா பறந்துருது. சுந்தர் கமிஷன் ஆஃபீஸ் போயிருப்பான். இன்னைக்கு ரெண்டு ஒன்றும் கேட்டு பார்த்துருவோம். தட்டு என்ன வேண்டி இருக்கு? பட்டுன்னு உள்ள வர வேண்டியதானே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கே. திறந்திருக்கிற கதவை தட்டவும் சொல்லல, கேட்காதவங்களுக்கு கொடுக்கவும் சொல்லல. கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை கிடைக்க மாட்டேங்குது. தைரியம் புருஷ லட்சணம். மரத்துல இருக்கிற குரங்கையும் மதில் மேல இருக்கிற பூனையும் எப்படி நம்புறது? குருடனுக்கு கோல் வேணும், கோழைக்கு நம்பிக்கை வேணும். கொம்பு தேனுக்கு முடத ஆசைப்படலாமா? சிட்டாதாயின் வெட்டன மர. முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையார். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆஹா ஆஹா. தமிழ் பாடங்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஓஹோ
வேற என்ன பழங்கத்துக்கு வந்திருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, உன்னுடைய குறிக்கோள் என்ன? அவரு எனக்கு புருஷனா வரப்போற. அவரு அதுதான் யாருன்னு கேக்குற? அது எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? எங்க அண்ணனுடைய டியரஸ்ட் அண்ட் நியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஐ லவ் யூ. என்ன தப்ப நினைக்காத, நான் இத பார்த்து சொன்னேன். ஆமா, இது யாருக்கு? என் தலைவனுக்கு. தலைவனா? தலைக்கு மேல இருக்கிறவன். இத பாருங்க, லவ்னா நீங்க நினைக்கிற அந்த அர்த்தம் மட்டும் இல்ல, அன்பு நேசம் அப்படின்னு கூட சொல்லலாமே. இந்த வரிக்கு மேல ஓ காட் அப்படின்னு தைக்க போறேன். சித்ரா, உங்க அண்ணன் இல்லாத சமயத்துல நான் இங்க வந்தது உங்களுக்கு தப்பா தோணுதா? உங்களுக்கு அப்படி தோணுதா? ஆமா. உனக்கு? எனக்கும் அப்படித்தான். அப்போ நான் வரட்டுமா? உங்க இஷ்டம். நான் வரேன். வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. வந்து மறந்து போச்சு. ஞாபகம் வந்தவொடனே சொல்லுங்களேன். சித்ரா, வித் யுவர் பர்மிஷன் இன்னொரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? வித்தவுட் மை பிரதர்ஸ் பெர்மிஷன். அது தப்பாச்சுங்களே. அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் போட்டோ எடுத்துக்கணும். தம்பி சுந்தர, தம்பி சுந்தர, ஹரடே ஐயாவா, வாங்க 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 உட்காருங்க. முருகா, பார்வதி பித்த பாலகா, பொண்ணு ரெடியா? ஓ இதோ அம்மாடி, உன்னை பெண் பார்க்க வரப்போறாங்க சொன்னேன்மா. அண்ணா வாமா. நீ அருடே ரமேஷ் வாடா, நல்ல சமயத்துல வந்திருக்க, உட்கார்றா. தங்கச்சிய பொன் பார்க்க வந்திருக்காங்களா? தங்கி யாரு? என் ஃப்ரெண்டுங்க. குந்தம் ஆசீர் வாதம். என்ன தேடுற? இல்ல மாப்பிள்ள நான் தான். நீங்களா? பெண்ண நீயா? நான் தான். லட்சாதிபதி லட்சுமணசாமி கேள்விப்பட்டதில்லை, நான் தான். விட்டுக்கமா. நய நயா. தம்பி சுந்தரா. என்னங்க தங்கச்சிய, ஏதாவது பாட்டு பாட சொல்றீங்களா? வெட்டியா எதுக்கு? வயர் தொங்குதை கவனிக்கல. கொஞ்சம் காது மந்தம், காதுதான் மந்தமே தவிர புத்தி நல்ல கூர்மை. கொஞ்சம் எப்படி இப்ப காட்சி புதுசா தட்டுல ஊத்துற பாதம் அழிவா மாதிரி தாழ 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 தாழ. பாத்தியா பாப்பா, மூணாம் தாரமா வாழ்க்கப்பட போறமேனு எந்த காரணத்தை கொண்டு ஒரு சொட்டு தண்ணி கூட கண்டிருந்து? மூணாம் தாரமா? பின்ன முதல் தாரமா? என்னது அதுல உனக்கு என்னடா அதிர்ச்சி? இந்த வயசுல? வயசுலதான் நான் முதியவன், காதல்ல புதியவன். எனக்கு ஈடு கொடுக்க எவனால முடியும்னு சொல்லலான்னு பார்த்த முடியல. ரெண்டு தாரம் போனதுக்கு அப்புறமும் மூணாம் தாரமா தங்கச்சி பெண் பார்க்க வந்திருக்கிறாருன்னா அதுல இருந்தே பாத்துக்கேன். தம்பி சுந்தரா, பொண்ணு எனக்கு நல்லா புச்சு போச்சு. நல்ல காரியம் நாள் கட்டாதப்பா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்கல. ஒரு நிமிஷம் என்ன? நல்ல பத்து நிமிஷம் தாராளமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கு. தம்பி, தெருவுல ஐஸ் விட்டுக்கிட்டு போறா. எனக்கு கொச்சு ஐஸ்னா ரொம்ப இஷ்டம். ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுப்பா. இப்போ எனக்கு அதான வேலை. குச்சி ஐஸ். அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏ வந்து நான் ரமேஷ விரும்புறேன். ரமேஷா? என்ன என்னமா சொல்ல நீ? என்ன மன்னிச்சிரண்ணா. என்னமா வந்து இப்ப சொல்ற? எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லணும்னு மனசு திறந்தேன். கௌரவம் கதவும் முடிடுச்சு. அவராது உன்கிட்ட சொல்லிருப்பாருங்க கோழ. ரமேஷ் ஒன்ன விரும்புறானா? அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் வாய் ஊமையா இருக்கு, கண்ணு மட்டும் நிறைய பேசுதுண்ணா. என்ன செய்யறது? ரமேஷ் உனக்கு பிடிக்கலன்னா அந்த கிழவங்கிட்ட என்ன தள்ளுறதுக்கு பதிலா ஒரு கிணத்துல தள்ளிடு. இரு சொல்றேன். சித்ராவே, நான் மனப்பூர்வமா விரும்புறேன். என்ன முட்டை? இது முந்தைய சொல்லுங்க. நண்பனா பழகிட்டு தங்கச்சி காதலிக்கிறானேன்னு எங்க நீ தப்பா நினைச்சுக்கியோன்னு பயந்துட்டு பேசாம இருந்துட்டு இப்ப மட்டும் எப்படா சொல்ற? காலத்தை எதிர்பார்த்தேன், காரியம் மிஞ்சி போயிடுச்சு. என் தங்க உன்ன விரும்புறாடா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ சி. அவ கண் ஊமையா இருக்கு, ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுது. அந்த வாயாடி முந்தியே உங்ககிட்ட சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அவ கர்வம் பிடிச்சவடா. எட, அவ ஏன் தங்கச்சிடா? ஓ, ஐ அம் சாரி. ஃபூல்,
True and reasonable love has got to be expressed, but not to be exposed. Now, on a paratanda, paratanda. Yana kapat. You do reckon I'll be charged with a barco. Bada. Tambe, Epriba. இன்னங்கட ஆளாளுக்கு தனித்தனியா போய் அந்தரங்கமா பேசுறீங்க ஏதாவது அரசியலா பழுத்து போன இந்த வயசுல கல்யாணம் என்ன கல்யாணம் பழுத்த பழந்தாண்டா இருக்க காய் கசக்கண்டா வெள்ளாயம் அகாயமா அண்ணா அண்ணா என்ன என்ன இது நாடகம் தங்கச்சி ஏமாந்து போச்சு தங்கச்சி ஏமாந்து போச்சு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய அதிர்ச்சி அம்மாடி நீயும் ரமேஷும் ஒத்துற ஒத்துற மனசார காதலிக்கிறீங்கன்னு நல்லா தெரியும் உனக்கு முரட்டு பிடிவாதம் இவனுக்கு வரட்டு கௌரவம் இவங்க ரெண்டு பேரையும் ஒரே லைனுக்கு கொண்டு வரது எப்படின்னு உங்க அண்ணன் எங்கிட்ட ஐடியா கேட்டான் வெங்காயம் இந்த லைன காட்டுச்சா வெங்காயம் அதுதான் என்ன காட்டி கொடுத்துருச்சு ரமேஷ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு சொன்னல அது சம்பந்தமான பயிற்சிக்கு வேலூர் வர சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு அதுக்கு முன்னால என் தங்கை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுக்கு தான் இந்த அவசர நாடகம் அது மட்டும் இல்ல என் தங்கைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுத்து எங்க அம்மா வீட்டுல அவளை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை டேய் நீ மாப்பிள்ளைங்கிற முறையில கேட்கறா எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம் டேய் சுந்தர் நம்முடைய நட்புக்கு எல்லையே கிடையாது உனக்கு தெரியும் நான் ஒரு அனாதை நீ என்னுடைய ஆறு நண்பன் எனக்கு உற்றார் உறவினர் பெற்றோர் எல்லாமே நீதாண்டா உன் இஷ்டம் சொந்த பந்தம் எல்லாம் எதுக்கு பதிவு திருமண ஆபீஸ் இருக்கவே இருக்கு மாட்ட வேண்டியது மாலைய கட்ட வேண்டியது தாலிய கொட்ட வேண்டியது கெட்டி மேளத்தை பாட வேண்டியது டூயிட்ட குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் மேடம் பால் இது அப்பால் நீ இப்பால் நீ என்ன எப்ப காதலிக்க ஆரம்பிச்ச நீங்க என்ன எப்ப காதலிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் அதான் எப்பன்னு கேக்குறேன் அதத்தான் நானும் உங்களை கேக்குறேன் எப்பன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கும் தெரியாது தெரியாதா என்ன சொன்னேன் அவர் வாய் ஓமையா இருக்கு கண்ணு மட்டும் நிறைய பேசுதுன்னு சொன்னீங்களே நீங்க மட்டும் என்னவா அவ கண்ணு ஓமையா இருக்கு வாய் மட்டும் நிறைய பேசுதுன்னு சொன்னீங்களே என்ன கோழைன்னு சொன்னீங்களே என்ன கர்வம் பிடிச்சவன் சொன்னீங்கல்ல எப்படி தெரியும் உன்னுடைய ஊழல் சிறுகதைன்னு நினைச்சேன் இல்ல அது தொடர் கதை ஐ லவ் யூ தேங்க்யூ உன்னை சொல்லல நீ சொன்ன இதுல ஓ கார்டுன்னு தைக்க போறேன்னு சொன்னையே ஏன் தைக்கல உன் தலைவர் வரலையோ வந்துட்டாரு எங்கே இங்க உண்மை சொல்லு இது எனக்காக தானே தச்சேன் ஆமா அப்ப ஏன் கொடுக்கல நீங்க கேக்கல நான் கொடுக்கல இப்ப கேக்குறேன் கொடு ஒரு புரட்சிகரமான பத்திரிகை என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சமூக சீர்திருத்தம் கொண்டு என் பத்திரிகை பயணத்தை இன்று தொடங்குகிறேன் என் கருத்துக்கு சரி என்று பட்டதை தான் எழுதுவேன் காசு கொடுத்து என் பத்திரிகையை வாங்கலாமே தவிர கைக்கூலி கொடுத்து என் பேனாவை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்று கூறிக்கொண்டு நகர பிரமுகர்களில் ஒருவரும் நல்லவரும் நாம் அறிந்த பண்பாளருமான திருவாளர் மாசிலாமணி அவர்களை தன்னுடைய திருக்கரங்களால் என் ஆராய்ச்சி மணியின் முதல்வாசையை பெற்று எனக்கு ஆசி வழங்கி ஆரம்பித்து வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தம்பி ரமேஷ் வந்து ஐயா ஆரம்பித்து வைக்கிற தகுதி உங்க ஒருத்தருக்கு தான் உண்டுன்னு சொல்லுச்சு தம்பி சொன்னது போல உண்மையா அந்த தகுதி எனக்கு இருக்கோ இல்லையோ ஆனா இப்படி ஒரு புரட்சிகரமான பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிற தகுதி இந்த பிள்ளைக்கு தான் உண்டுன்னு நான் எத்தனை தடவை வேணுமானாலும் அடிச்சு சொல்லுவேன் இந்த ஆராய்ச்சி மணி பத்திரிகையோட விலை 25 காசுதான் ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு விலையே கிடையாது அதனாலதான் நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் கற்பழிப்பு இதையெல்லாம் படத்தோட பத்திரிகையில போட்டு காரசாரமா எழுதி மக்கள் மத்தியில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும்னு இந்த இளம் ஆசிரியரை கேட்டுக்கிட்டு ஆராய்ச்சி மணிய வாழ்த்தி இதை ஆரம்பிச்சு வைக்கிறேன்
அடே வாங்க வாங்க உட்காருது. ஆசிரியர் எப்படி இருக்காரு? அழகான மனைவி கிடைச்சிருக்கா. அப்புறம் என்ன? இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்காரு? அருமையான உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன? தங்கச்சி எப்படி இருக்கு? கண் நிறைஞ்ச கணவர் கிடைச்சிருக்காரு. அப்புறம் என்ன? சர்டிபிகேட் போதுமாடா? வேறதா சாப்பிடற? ஒரு சந்தோஷமான செய்தி இல்ல, குற்றப்பிரிவுல துணை இன்ஸ்பெக்டரா இருந்த எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆக்கி இருக்கிறாங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நைட் டியூட்டிக்கு புறப்பட்டேன். அப்படியே இந்த குற்றவாளியையும் பார்த்துட்டு போலாம் வந்தியா? என் மச்சனை ஒரு நாளும் குற்றவாளி ஆகவும் மாட்டான். இன்ஸ்பெக்டர் சுந்தர் தங்க வீட்டுக்கு வரிசையோட வந்தாலும் வருவானே தவிர வாரண்டோட வரவும் மாட்டான். மடி உட்காருமா, கண்ணை மூடிட்டு கை நீட்டு. நீட்டுமா சொல்றேன். என்னடா விலங்கு மாட்ட போறியா? ஆமாண்டா, பொன் விலங்கு. எப்படிமா? ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாச சம்பளத்தை வளைய வாக்கிட்டா. ஏண்டா, சோத்துக்கு ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கியா? ஏண்டா, நீங்களும் எங்களோட இங்கேயே இருந்துருங்களே. எதுக்குமா, குவார்டர்ஸ்லயே நல்ல வீடா கொடுத்துருக்காங்க. அடுப்பு தொலை கிடையாது, எடுப்பு சாப்பாடு தான். முரளிஸ் கஃபே இருக்கு, முனியாண்டி விலாசம் இருக்கு. அப்புறம் என்ன? எத்தனை நாளைக்குடா அப்படி பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க? ஆமாண்ணா, எனக்கும் ஒரு அண்ணி வேண்டாமா? வேண்டாமா? பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காகவே போலீஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு யாரு பாதுகாப்பு? எங்களுக்கும் குடும்பம் உண்டு, மனைவி மக்கள் இருக்காங்க. அப்படிங்கறத மறந்து சில சமயத்துல எங்களையே தாக்க ஆரம்பிச்சாங்களே. இந்த காலத்துல எனக்கு கல்யாணம் ஆகுது, காட்சி ஆகுது. அய்யோ சித்ரா, உங்க அண்ணன் பயந்த குணமுள்ள நினைச்சு பரிதாபப்படாத. இவன் பேரை கேட்டா இந்த பேட்டையே அடுக்குது, பிச்சு உதறான். சைக்கிள் லைட் இல்லையா புடி, கடைசி ஆட்டம் பார்த்துட்டு பாதி டிக்கெட் எல்லாம் போறானா புடி, சைக்கிள் டபுள்ஸா புடி, ஒல்லாத பய. என்ன அப்படியா? ஓம் புருஷ மட்டும் என்னவா? ரகசியம் வெளியே வரலாமா? போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா? வெங்காயம் 120, உனக்கு கொஞ்சம் கூட விபத்தையே கிடையாதுயா? இந்த மாதிரியா நமக்கு மட்டும் கலாரசனை கிடையாதா என்ன? எனக்கு மேக்கப் போட்டு நடிக்கும் போது என் பொண்டாட்டியா? யார் பொண்டாட்டியா? அடிச்சு பொண்ணு முடிப்பு, யார் பொண்டாட்டின்னு கேட்கலாமே? எப்பவுமே அப்படிதாங்க. நம்ம பொண்டாட்டி, உங்க பொண்டாட்டி அதான பார்த்தேன். ஓ, எப்படியாவது உள்ள தள்ளணும்னு பாக்குறேன். அவளை லாக்கப்ல முடிய மாட்டேன்னு சரிதா? ஐயாவுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. என்ன விஷயம்? இன்னைக்கு புது இன்ஸ்பெக்டர் வரப்போறாருங்க. வெங்காயம் என்ன, சின்ன பசங்களுக்கு புச்சு காட்டுறா ப்ரொஃபசர்களா? கடைசி நேரத்துல அவங்க என்ன காக்கா பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சியா? ஏ என் பாசி அப்படி. அப்ப உங்க 10 பொருத்தம் பார்த்தா நான் கல்யாணம் பண்ணேன். போற போக்குல ஒரு மலஜாடி பொண்ண கைய பிடிச்சிட்டு இப்ப அவன் என் மின்னி மேல ஏறி என் சட்டைய பிடிக்கிறா. ஐயா, நான் என்ன ஐயா பண்றது? பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் சோதனை எந்த ரூபத்துல வருதுன்னு நினைக்கிற? பொண்டாட்டி ரூபத்துல தான் வருது. ஓஹோ, யாருக்கு? பெரிய பெரிய மேதங்களுக்கு. அப்ப போடு. ராஜா ராமா ரகுராமா, என் ரகசியம் வெளியே வரலாமா, வரலாமா, வரலாமா. அடடே சுந்தரு, சின்ன வெங்காயம் நம்ப பய, நீதான் புது இன்ஸ்பெக்டரா? எனக்கு பருத்தியே புடவையா காய்ச்ச மாதிரிடா. இவனுமா ஆண்ணா ஊண்ணா? என் பெரிய வெங்காயம், இவனை நானும் கிளாஸ் பெற்றா, ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரே வாடலையில ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், ஒரே சிகரெட்டை மாறி மாறி பிடிப்போம். ஒரே ஒரே பயமுறா தங்கச்சி எல்லாம் எப்படி இருந்தது? மச்சான் நான் சௌக்கியமா இருக்கிறானா? இந்த ஸ்டேஷனை பத்தி நீ கவலைப்படாத. டேபிள்ல பெட்ட போட்டு தலகாணி போட்டு நிம்மதியை குரட்ட விட்டு குறு குறுன்னு தூங்கு. அடிக்கடி கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடிக்கடி பேப்பர் அணிட்டு கையெழுத்த மட்டும் நீ போட்டுரு. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி நடந்துக்கிறத? எஸ் சார். சாரி சார், இது நாம ரெண்டு பேரும் படிச்ச கல்லூரி இல்ல, காவல் நிலையம். மிஸ்டர் கண்ணன், இந்த டிவிஷனை பத்தி மட்டுமல்ல உங்க சரித்திரத்தை நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அது எப்படி நடந்தது? என் பொறுப்புல இருந்த ரெண்டு கைதிங்க சார் லாக்அப்ல இருந்து தப்பி ஓடிட்டாங்க சார். எப்படி வந்து சார்? அந்த காவலி பசங்க சார், கண்ண சார், முழகாப்பொடி சார் தூக்கிட்டு ஓடிட்டாங்க சார். முழகாப்பொடி உங்களுக்கு எப்படியா கிடைச்சது சார்? ரொம்ப பசியா இருக்குது, எங்களுக்கு முழகா பொடியும் இட்லியும் ஓணும்னு கேட்டானுங்க சார். எனக்கு தான் எப்பவும் இறக்க குணம்னு உங்களுக்கு தெரியுமே சார். அதான் சார் வாங்கி கொடுத்தேன். இட்லி அவங்க வாயில போட்டுக்கானுங்க சார், துளை என் கண்ணில் போட்டுட்டு ஓடிட்டானுங்க சார். அவனுங்க சார் காலி பசங்க எப்பவுமே இப்படிதான் சார் செய்வாருங்க. இதெல்லாம் விளையாட்டு தான் கேட்கிறேன். கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஒழுங்கா இல்ல வெளியில் அனுப்பிடுவேன். கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். கண்ணு மட்டும்தான் இருக்குது, கருத்த தேடும். கேட்டையா? ராஜா ராமா ரகுராம, உங்க நல்ல மையம் இப்படி வரலாமா? இங்க வர்றவங்களை ஒழுங்கா இருந்தா இருங்கோ, இல்லைன்னா உள்ள தள்ளிடுவேன்னு எனக்கு சொல்லி பழக்கம். இந்த ஆள் என்னடா, என்னையே வெளியே அனுப்புறேன்றா. ஒரே இலையா, ஒரே சிகரெட்டா, ஒரே 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 நோர மூசுங்களா.
ரங்காயங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட் கான்ஸ்டேபிள் டி ப்ரொமோஷன் ஆகி கான்ஸ்டேபிள் ஆவறதும் கான்ஸ்டேபிள் ஹெட் கான்ஸ்டேபிள் ஆவறதும் சகஜம். அதனால இங்க நடந்த விஷயங்களையும் பொண்டாட்டிக்கு தெரியப்படுத்தாதீங்கடா. மானக்கேடு. அப்படி என்ன மானக்கேடு? அவர் இன்ஸ்பெக்டர், நான் ஹெட் கான்ஸ்டேபிள். அவர் குற்றார், நான் குணிறேன். விதியின் விளையாட்டு. தனியா நாம எப்படி வேணாலும் பேசி பழகலாம், ஆனா பொது இடத்துல நான் இன்ஸ்பெக்டர், நீ ஹெட் கான்ஸ்டபிள், அந்த எல்லை கோட்டுக்குள்ளதான் இருக்கணும். புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ, உன் பதவி மறந்து பத்து பேர் எதிர்க்க என்னுடைய பந்தாவை காட்டுறதுக்காக நான் அப்படி பேசிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பை எனக்கு மட்டும் சாதகமாக்கிட்டா எப்படி? தப்பு தானே? கணவன் மனைவி கிட்ட ரொம்ப அன்யோன்யமா இருக்கிறான்றதுக்காக மனைவி அதையே சாதகமா எடுத்துக்கிட்டு கணவனை போடாவானான்னு சொன்னா தப்பு தானே? அப்படிதான் நம்ம கதை. ஆல் ரைட், எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கிறேன். கிரைம் டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டரா தானே இருந்த நீ? எஸ், இப்ப ப்ரமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்தது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். தேங்க்யூ. தங்கச்சி மச்சான் எல்லாரையும் பாத்தியா? ஓ எஸ். ஆமா, உன் ஒய்ஃப் எப்படி இருக்கு? என் ஒய்ஃபாவோ? என் சுதந்திரத்தை கட் பண்ற நைஃப். கல்யாணத்துக்கு முன்னால நான் காதலிச்சிட்டு இருந்தேனே, அப்ப பூந்தி மாதிரியா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் காரா பூந்தியா மாறிட்டான். நமக்குள்ள இருக்கிற நட்பு இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியக்கூடாது, குளிர் விட்டு போயிடும். நீ எப்போ என்ன மிரட்டிட்டாரு? மிரட்டு. ஆல் ரைட், கேரி ஆன். எஸ் சார். நீ பசுத்தோல் போர்த்தி புலியா? சமூகத்துல இப்படி ஒரு சங்கடனா? என்ன விட பெரியவங்க எல்லாம் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியா? அந்த ஆள் நீ ஏன் கொலை செஞ்ச? கள்ள நோட்டு வழக்கு சம்பந்தமா என்ன காட்டி கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஆட்கள் யாருமே இல்லை, அதனால நானே அவனை தீர்த்து கட்டினேன். எதிர்பாராம போட்டோல விழுந்துட்டேன். நீ மாசிலாமணி இல்ல, மாசுள்ள மணி. பரவாயில்ல, என் படத்தை முடியாது. கொலை கொள்ளையெல்லாம் படத்தோட பத்திரிக்கையில போடணும் அப்படின்னு அன்னைக்கு நீ தானே சொன்னேன். அது ஊருக்கு உபதேசம். உன் போட்டோவே போலீஸ்ல காட்ட போறேன். நீ போட்டிருக்கிற பெரிய மனுஷன் வேஷத்தை கலைக்க போறேன். இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும்? இந்த ரெண்டையும் வெல்லக்கூடிய சக்தி இந்த பேனா குண்டு. பாவம், பிழைக்க தெரியாத பிஞ்சு எழுத்தாள். இந்த நஞ்சு என்ன விலைக்கு வாங்க முடியாது. போட்டோ கிடைச்சா போதும் நினைச்சேன், இல்ல உயிரோட விட்டு வச்சா எனக்கு எப்பவுமே ஆபத்து.
ஒரே சிந்தன போராட்டத்துல சிக்கி இருக்கேன். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நேரம் தனியா இருக்க முடியா பிளீஸ். எழுத்தாள யந்திரம் இன்னும் ஓயில போட்டிருக்கு.
பூஜைக்காக பூஜைக்காக. ஓ வாங்க சித்ரா, ரெண்டு அண்ணன் வந்திருக்காங்க, ரெண்டு கப் பால் கொண்டா உட்கார். பரவாயில்ல. என்ன இன்னைக்கு ஏட்டையாவோட நகர சோதனை, ஏதாவது விசேஷமா? வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா. கல்யாணம் ஆச்சும் கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்லையே. சந்தர்ப்பம் அப்படி இருந்தது, சொல்ல முடியல, மன்னிச்சுக்கம்மா. பால் சாப்பிட்டேன். இன்னைக்கு வேண்டாம்மா. ஏன் அம்மாடி? பால் சாப்பிட்ட வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான்மா. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ரமேஷ்? சுந்தர் என்னங்க அது? வாரண்ட். வாரண்டா எதுக்கு? என்ன கைது செய்யறதுக்கு. கைது செய்யறதுக்கா? உங்களையா அண்ணா? என்ன விளையாடுறீங்க? சின்ன வயசுல நான் உங்க கூட விளையாண்டேன், இப்ப விதி என் கூட விளையாடுறேன். நல்லா இருக்கியாமான்னு கேட்டுட்டு அவரை கைது செய்ய வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அண்ணா? அண்ணா இன்ஸ்பெக்டர் சுந்தர் தங்கச்சி வீட்டுக்கு வரிசையோட வந்தாலும் வருவானே தவிர வாரண்டோட வரமாட்டான்னு அன்னைக்கு சொன்னீங்களே, இப்ப வந்துட்டீங்களே அண்ணா. அப்படி என் புருஷன் என்ன குற்றம் செஞ்சாரு? கொலை குற்றம். யார் சொன்னது? சந்தர்ப்ப சாட்சியங்கள். இல்ல நான் இதை நம்பவே மாட்டேன். நம்பிக்கை வேற, சட்டம் வேற. என் கண்ணனா இது சொல்றது? இல்ல இன்ஸ்பெக்டர் சுந்தர், அவரை கைது செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். தங்கச்சி அண்ணனை தடுக்கலாம், ஆனா குற்ற சாட்டப்பட்டிருக்கிற ஒருத்தருடைய மனைவி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய கடமையை தடுக்க முடியாது. சித்ரா தங்கச்சி கையில தங்க விலையில போட்டுட்டு கையில இரும்பு இன்ஸ்பெக்டர். ஒரு நிமிஷம் சித்ரா, பசி இல்லைன்னு சொன்ன பாரு, அது போய் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போற அறிகுறி என் மனசுல பட்டுது, அதனாலதான் அமைதி இல்லாம இருந்தேன். இன்ப கொந்தளிப்போட நீ நெருங்கினப்போ என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடுன்னு சொன்ன பாரு, அதுக்கு இது நன்ற. இப்ப இந்த மல்லிகை எடு. கொலைகாரங்கிற குற்றச்சாட்டோட விலங்கு மாட்டப்பட்ட கையோட புருஷன் கூந்தல்ல பூ வைக்கிறானே, அபசகனமாச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கா? நான் நிரபராதிங்கிறது நிச்சயமா உண்மைன்னா குங்கும கோலத்துக்கு ஒரு குறையும் வராது. கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களை நம்பாத, கண் காணாத கடவுளை நம்பு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்ஸ்பெக்டர் சுந்தரின் சாட்சியத்தின்படி ரமேஷ்
எவ்வளவு தீவிரவாதி என்பது தெரிகிறது. புகைப்படத்தையும் நெகட்டிவையும் மாசிலாமணி அளித்திருக்கலாம் என்று ரமேஷ் எதிர்பாராமல் நடந்த என்று கருதப்படவும் இடம் இருப்பதால் ஆயுள் தண்டனையை 5 வருட சிறை தண்டனையாக குறைக்க அரசாங்கத்துக்கு சிபாரிசு செய்கிறேன். தங்கச்சி சித்ரா நீங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? மாடி அவங்க அண்ணம்மா. யார் சொன்னது? நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர், தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம தண்டனை வாங்கி கொடுத்த பெரிய கடமை வீரர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைச்சதில்ல, அப்புறம் என்ன? அப்படின்னா உன் புருஷன் தண்டனை அடைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமா, நீங்க மட்டும் மனசு வச்சிருந்தா அவரை விடுதலை பண்ணிருக்க முடியாது. அது எப்படிமா முடியும்? நீங்க சர்க்காருக்கு சாதகமா சாட்சி சொன்னீங்க, நீங்க சொன்னதுதானே நீதிபதி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பதிலா என் மச்சினர் ரொம்ப நல்லவரு, அவர் இந்த கொலையே செஞ்சிருக்க மாட்டாருன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? தங்கச்சி, உண்மையிலேயே உன் புருஷன் கொலை செஞ்சு அதை உன் கண்ணால நீ பாத்திருந்தா கூட மனைவின்ற முறையில நீ அவனை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி அப்படி இருக்க முடியுமா? மச்சனங்கிறதுனால சாட்சியை எப்படிமா மாத்தி சொல்ல முடியும்? போலீஸ்காரங்க சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தா எங்க அண்ணனை இந்த உத்தியோகத்துக்கு நான் போக சொல்லிருக்கவே மாட்டேன். தங்கச்சி, இன்ஸ்பெக்டர் சுந்தர் ஒரு சிங்கமா இருக்கா, அந்த சிங்கம் ஒரு யானை அடிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போயும் போயும் என் புருஷங்கிற பூரை அடிச்சிருப்பு. உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், நீங்க நைட் டியூட்டிக்கு போகும்போது உங்களுக்கு பால் தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செய்து இந்த கதவை தட்டாதீங்க. ஏன்னா இனிமே இந்த வீட்டுல பொங்க போறது சுவையான பால் இல்ல, கசப்பான துயரம். நீங்க எப்பவுமே வரலாம்னா, ஆனா இந்த காக்கி டிரஸ்ஸோட வர்றதா எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சொல்ற, இந்த டிரஸ்ஸோட இருந்தாதான் என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறா, இல்லன்னா போட்டு மிதிக்கிறா. இந்த அம்மா பணம் எதுக்குன்னா செலவுக்கு வச்சுக்கமா. ரொம்ப தேங்க்ஸ். உங்க அண்ணன் கொடுத்தாருமா? யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாமா. இதே மாதிரி மாசம் மாசம் 100 ரூபாய் உன் செலவுக்கு கொடுக்கறதா சொல்லி விட்டார். அண்ணா, அவர் லஞ்சம் வாங்கினா அது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே மாதிரி அவர்கிட்ட நான் பிச்சை வாங்கினா அது பெரிய கேவலம். நான் சொன்னதா சொல்லி இது அவர்கிட்டயே கொடுத்துருங்க. நான் சொல்றத கேளுமா? நான் சொல்றது நீங்க செய்யுங்கண்ணா. என்னம்மா? இந்தாங்க. என்னம்மா இதெல்லாம்? என் கணவரை கைது செஞ்ச அதே கைதான் இந்த வலையில எனக்கு போட்டுச்சு. இது என் கையில கிடைக்கிறது என் மனசு உறுத்துது. இதையும் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ரோஷம் உணர்ச்சி கூடாதுமா. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளவு கடமை உணர்ச்சி இருக்கும் போது இந்த ஏழைக்கு கொஞ்சமாவது ரோஷம் உணர்ச்சி இருக்காதா? உங்க பாக்கெட்ல ஏதாவது சொந்த பணம் வச்சிருக்கீங்களா? இருக்குமா. இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கினேன். எவ்வளவுமா வேணும்? 50 ரூபாய். தவணை முறையில ஒரு தையல் மிஷின் வந்திருக்கு, அது வாங்கத்தான். ரொம்ப சந்தோஷமா. போதுமா? நன்றி அண்ணா. யாருக்கு யாருமா நன்றி சொல்றது? இது என்னுடைய கடமைம்மா. தங்கச்சி என்ன மன்னிச்சுக்கோ, கடமை என்ற வார்த்தை தான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ணா, இந்த பணம் எனாம இல்ல, கடன். மறந்துடாதீங்க. சாராய நாத்தம் வரும், சட்டம் தானே வரும்.
போன் இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க, அட்டையில இருந்து வருது. இதே ராங்னா யாரு? தாரக்கோட்டை நாராயணசாமியா? அதே நான் தான், சதா துக்கத்தில் இருக்க சதானந்தம் பேசுறேன். ஆமா, என்ன விஷயம்? இருங்க, டக்குன்னு சத்தம் கேக்குது. எவனோ லைன்ல பூந்துட்டான். டெலிபோன் பேச்ச ஒட்டு கேட்கறதுக்குன்னே சில சோம்பேறிகள் இருக்கிறாங்களே. கால் மணி நேரம் விட்டுட்டு நீங்களே மறுபடியும் எனக்கு போன் பண்ணுங்க. எதே நான் பண்ணவா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் வச்சிடறேன். உமா தம்பி, காஃபி. ஏன் தம்பி இந்த ஒட்டு கேட்கிற படத்தை விட மாட்டீங்களா? பையா, இதெல்லாம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்யா. சமயத்துல எங்க இருந்தாவது லவ்வர்ஸ் ரெண்டு பேர் ரகசியமா பேசிப்பாங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இந்த வயசுல உனக்கு இருக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு இருக்க கூடாதா? பையா, போய் வேலை பாரு. முதலாளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கார்ல ஊது பத்தி வைக்கணும், தரீங்களா? வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நேற்று ஒரு பத்தி வாங்கினேன். ஓஹோ, போன வாரமா? சக்கரை இல்ல தானே? எனக்கு தான் தெரியுமா முதலாளி. பத்தி வேணும்ல? காசு தண்ணியா செலவழியுது, யாருக்கு அந்த கவலை புரியுது? இன்னொன்னு வேணுங்க. எதுக்கு? பிளேமோட் பிளேட் ரெண்டு கார் இருக்கும். அப்ப எப்ப கொண்ட? ஊது பத்தியில வாசனை இறங்கி போச்சு, விலைதான் ஏறி போச்சு. இந்த இதே பிளேமூத்துல வை, இத பேட்ல வை. என்ன பாக்குற? ஒரு சாஸ்திரத்துக்கு தானே கொஞ்சம் போக வந்தாலும் போறோம், அதிகமா போக வந்தா வண்டியை வீக்கா நடப்பானுங்க. வெளியே கிளம்பிட்டு நான் என்ன பணத்தை பத்தாயிரத்துல போட்டு வச்சிருக்கேன் திறந்து விடுறதுக்கு? இல்ல எங்க பாட்டம் பணம் காய்க்கிற மரத்தை தோட்டத்துல ஆராய்ச்சி வச்சுட்டு போயிருக்கானா? நீ பணம் கேட்ட உடனே நான் மரத்தை பிடிச்சு குலுக்க, நீ கீழே பொறுக்க. மாத்திரை எதுக்கு இந்த நெக்ஸ்ட்? ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்குதான் ஹார்ட் வீக்காச்சு, பத்தாவது ரத்த கொதிப்பு, சக்கர வியாதி. இவ்வளவு இருந்து உன்னையா நான் ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டேன், இப்படி மாத்திரை எடுத்து கொடுக்கறேன் சார். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஒரு வேலைக்காரன் போதுமே. பணத்துக்காக விஷத்தை வச்சு குனுட்டான்னு ஒரு பொண்ண பிடிச்சு தாலியை கட்டி வச்சுட்டா, அவன் பொட்டுக்கும் பூக்காவது பயந்து கட்டின புருஷனை காப்பாத்துவாளு. அப்படின்னா பொண்ண பிடிச்சேன். என் தலையெழுத்து உங்களுக்கு ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட்டதும் இல்லாம இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்கும்படியாயிருச்சு. வருத்தப்படாதக்கா, நம்ம தானே வயசானவரு. வாரா வாலிப மன்மத குஞ்சு, நான் உன் வயச பாத்துக்கண்டா, நீ என் வயச பாக்குறதுக்கு எத்தனையோ வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும். ஏக வியாதிகள் விதவிதமா வந்து இந்த உடம்பு கரை அரிச்ச மர மாதிரி தொக்கு விழுந்து போச்சு. இல்லனா உன்னை விட நான் வேகமா நல்லா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? அந்த காலத்துல நான் ஆடாத ஆட்டமா உங்க அக்கா வந்தா எல்லாம் அடங்கி போச்சு. டான்ஸ் மாஸ்டருக்கு அர்ஜென்டா ஒரு டெலிபோன் பண்ணும், பண்ணிக்குவேன். 40 பைசா இருக்கா? என்னப்பா இதுக்கு காசு கேட்டு இருக்கீங்களே? மாமனா இருந்தானா, மச்சானா இருந்தான்னா, நான் பெத்த முதல்ல நீயா இருந்தான்னா, கணக்குனா கணக்கு தான். இந்த டெலிபோன் எதுக்கு வச்சிருக்கு? நாம பேசல கமிங் கால் தான், காலே கிடையாது. இந்த வரம் இது வரைக்கும் இந்த டயல சுத்தனது இல்ல தெரியுமோ? அக்கா இந்த பாரு, நீ எனக்கு கடனா கொடு. என்னடா ராஷன் பின்ன? என் காசை வாங்கி என்கிட்டயே குடுக்கறீங்களா? 40 பைசா கேட்டீங்க, இந்த இருக்கு, சாவி எடுங்க. கரெக்டா இருக்கடா. 40 பைசாவுக்கு வழி இல்ல. டெரிகாட்டன் பேண்ட், டெரிகாட்டன் செட்டு, டேட்டா ஷூ, கரெக்டா கேவலம். வெத்தலை போட்டீங்களடா போனும். மெதுவா சுத்துறான், நம்பர் அழிய போகுது. சொந்தமா சம்பாதிச்சாதானே சுமூத்தா சுத்துவான். காசு திருப்பி கொடுங்க. பூட்ட திறந்தாலே 40 பைசா. ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப வந்து கல்ஃபம் பண்ணிக்கிறேன். அதான் முடியாது, 20 நிமிஷத்துக்குள்ள பேசலன்னா எக்ஸ்பயர் ஆயிடும். அப்புறம் தனி சார்ஜ். உங்க அம்மா உயிரோட இருந்தப்போ இப்படிதான் சிரிப்பா. அம்மா என்ன, இந்த உலகமே என்ன பார்த்து கஞ்சே கஞ்சே அப்படின்னு சொல்லி சிரிக்குது. ஐ டோன்ட் கேர். நாளைக்கு பசி பட்டினா இந்த உலகமா வந்து சோறு ஓட போகுது. மணி மேக்ஸ் மெனி திங் அண்டர்ஸ்டாண்ட். இட்டி எட்டு வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் இல்லாத பிணம். கீதா, ஹலோ, என்ன ஆயிடுச்சா? எங்க? ஃபைன், ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க.
சித்தி, ஆராய்ச்சி மணி பத்திரிகை ஆசிரியர்ல? ஆமா, ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா கிள்ளிங்க. என் கணவர் நெருபுராதி சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை குற்றவாளி ஆக்கி செயலு கணிச்சிருச்சு. பாவம், கணவரை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு டெய்லரிங் எம்ப்ராய்டரிங் எல்லாம் தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அறிமுகப்படுத்தினா. சித்தி, இந்த கொஞ்சம் வச்சுங்க. ஜஸ்ட் அ மினிட். அப்பா, ஒரு 100 ரூபீஸ் கொடுங்க. 100 ரூபாயா? அந்த பொண்ணை பேரை வச்சுக்கிட்டு நான் பண்ணப்படுத்துறியா? 100 ரூபாய்னு எவ்வளவு தெரியுமா? 10,000 பைசா. அது என்றதுக்கு 6 நாள் ஆகும். நீ 6 நிமிஷத்துல கட்ட. ஏதோ தாய் இல்லாத பொண்ணுறதுனால உனக்கு மனசு இல்லாமல் கொடுக்கறேன். என்னங்க, நான் பிளேமாத் எடுத்துட்டு போய் கீதாவை காலேஜில் விட்டுட்டு எங்க கிளப்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படி அதுக்கு போயிட்டு வந்துரு. வா கீதா, வாமா. வரேன்பா. அதான், அப்ப நான் பிஎட் எடுத்துட்டு போய் இந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு. உன் இன்விடேஷன் கொடுக்க என் வீட்டு பேட்டுலதான் போனோமா? தக்கார் பஸ்ல போன ஆளுங்க கூட போய் இன்விடேஷன் கொடுத்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன மக்களைத்தான் கட்டிக்கிட்டேன். ஒன்னையுமா கட்டிக்கிட்டேன். போன் பண்றதா சொல்றீங்க? அதான முடியாது. எங்க வீட்டு டெலிபோன் எப்பவும் பூட்டியே இருக்கும். சாவி எங்க அப்பா கழுத்து செயின்ல தான் தொங்கும். இப்படிப்பட்ட அதிசய மனிதனோட உங்க அப்பாவை சந்திச்சு எப்படி நான் உன்ன பெண் கேட்க போறனோ தெரியல. பயப்படாதீங்க, எங்க சித்திக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம். அவங்கள வச்சே நம்ம கல்யாணத்துக்கு அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன். எப்படியோ உன்னை காதலிச்சுட்டேன். என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு, அவ்வளவுதான். ஆல் ரைட், நாளைக்கு எங்க மாமாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நானும் ஆடுறேன். நீங்க அவசியம் வரணும். ஓ எஸ், ஓ நாட்டியத்தை நான் பார்க்காமலா? கட்டாயம் வரணும். கட்டாயம் வரேன். ஆமாங்க, உங்க மாதிரி பெரிய மனுஷங்க எல்லாம் என் ப்ரோக்ராமுக்கு வந்து ஆசீர்வதிச்சா அது எனக்கு ரொம்ப பெருமைங்க. நிச்சயமா குமார், நீ எனக்கு அறிமுகமானதுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. அதாவது உன்னுடைய சுட்டித்தனமும் சுறுசுறுப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சில வேலைகளுக்கு உன்னை பயன்படுத்தலாமான்னு ஒரு எண்ணம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். சரிங்க அப்பா, நான் வரேன். ப்ரோக்ராமுக்கு மறக்காம வந்துருக்கு.
கண்ணிலே கண்கள் அசைவதென்ன, காதல் தவிப்பதென்ன, ஊஞ்சலிலே கண்கள் அசைவதென்ன, தேன்மலர்கள் இங்கே நனைவதென்ன,
ஒன்பதாம் மணி பகல்ல பெரிய மனுஷன், ராத்திரில சின்ன மனுஷன். இந்த ஒரு மாசனாமணி மட்டுமா? நாட்டுல இத போல என் மாசனாமணிங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம கைது செய்யணும்னா இங்க இருக்கிற ஜெயிலுங்க பத்துமா? காமராஜர் நகர், கருணாநிதி நகர் மாதிரி கைதிங்களுக்குன்னு தனியா காலனி கட்டி விட வேண்டியதுதான். ஏய், மாசனாமணி பெண்ணை மட்டும்தான் கடத்துறாரா இல்ல பொண்ணையும் கடத்துறாரா? தெரியாதுங்க தோழா. என்ன ஆரம்ப பள்ளியா? ஆசிரியர் கேள்வி கேட்க மாணவர்கள் தெரியாதுன்னு தலையாட்டுறதுக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க தெரியாதுன்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படி குற்றவாளிகள் தெரியாதுன்னு சொன்னா சட்டம் தன்னுடைய சட்டையை கட்டி வச்சுட்டு சட்டியோட நின்னு லட்டி எடுத்து முட்டி முட்டிக்கு தட்டிடா. கரெக்டா பதில சொல்லுடா. சத்தியமா தெரியாதுங்க. பெரிய ஹரிச்சந்திரன், உண்மைய வாயிலிருந்தே வர வைக்கிறேன். சார் சார், என்ன காப்பாத்துக்கு சார், வெளியில போறா என் உயிருக்கு எந்த நிமிஷம் ஆபத்து. ஏன் அப்படி? எப்படியும் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு சந்தேகப்பட்டு மாசிலாமணி என்ன கொண்டுடுவாருங்க. என்னடா ரகசியம்? ரமேஷ் பத்திரிகை ஆபீஸ்ல நடந்த கொலைய பத்தின ரகசியம். அப்படின்னா அந்த கொலையை செஞ்சது ரமேஷ் இல்லைங்க, மாசிலாமணி. ரமேஷுக்கு வச்ச குறி தப்பி எங்கால் பலியாயிட்டான். உடனே மாசிலாமணி ரமேஷ் மேல பழிய போட்டாருங்க. ரமேஷ் நிரபராதியா? இவ்வளவு தெளிவான விளக்கத்துக்கு அப்புறமாவும் உங்களுக்கு சந்தேகமா? கடைசியா எனக்கு ஏதாவது மொத்தமா கொஞ்சம் பணம் கொடுக்கறதா சொன்னீங்களே, அதை கொடுத்துட்டீங்கன்னா எங்க கிராமத்துக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நிலத்தையும் வாங்கிட்டு நிம்மதியா இருப்பங்க. முட்டாள், கடைசியா தன்னடா தரேன்னு சொன்னேன், அதுக்கு என்னடா இப்போ? இந்த வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சுங்க. எனக்கு அழுக்கலடா. ஏய், நீ எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, நீ இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லாம போயிடும்டா. அப்படின்னா நான் கேவலானத்துக்கு அப்புறம் தான் எனக்கு விடுதலையா? ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட மாசிலாமணி. இப்ப நீ பணம் கொடுக்கல, ஏடா கோவப்படுற? என் குணம் உனக்கு தெரியாது. ஆமா, டேக் இட் ஈஸி, சும்மா சாப்பிடுற, சாப்பிடு, கம் ஆன் ஹேவ் இட். இன்னுமே இப்படி நடந்துகிட்டு ஜாகிரதை. என்ன யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிறேன். படத்தை மட்டும்தான் நீ எரிச்ச, ஆனா அதுக்கு முந்தையே நெகட்டிவை எடுத்து நான் பதிக்கிட்டேன். உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உன்னை உயிரோடு விட்டு வச்சா என்னைக்குமே என் உயிருக்கு ஆபத்து. இந்த நெகட்டிவை காட்ட வேண்டிய இடத்துல காட்டி உன்னை மாட்ட வேண்டிய வகையோடு மாட்டி வைக்கிறேன். மாசிலாமணியை கைது செய்து அவர் வீட்டை போலீசார் சோதனையிட்ட பொழுது முகமூடிகளும் கருப்பு உடைகளும் கள்ள 100 ரூபாய் நோட்டுகளும் பயங்கர ஆயுதங்களும் கிடைத்தன. அவர் வெளியே பரமசாதுவாகவும் உள்ளே பயங்கரவாதியாகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இவைகளை சார்ந்தது. மாசிலாமணி தான் கையில் இருந்த கத்திய ரமேஷ் நோக்கி வீசினாங்க. அந்த பத்தி புரிதவரி மாணிக்கத்தோட நெஞ்சிலே பாய்ஞ்சிருச்சு. இதுதாங்க நடந்தது. இந்த வழக்கில் அதிர்ஷ்டவசமாக குற்றவாளி தப்பித்துக் கொண்டிருக்கிறார். போதுமான ஆதாரம் இல்லாததால் துரதிருஷ்டவசமாக ஒரு நிரபராதி சட்டப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்று அறிஞர் அண்ணா சொன்னது இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நிரபராதியான ரமேஷை நான் விடுதலை செய்கிறேன். குற்றவாளியாகிய மாசிலாமணிக்கு இபிகோ 302வது பிரிவின்படி தூக்கு தண்டனை அளிக்கிறேன்.
சித்ரா என்னங்க யார் இருக்காங்க பாரு. மடி காக்கி டிரஸ்ல வந்தா உனக்கு பிடிக்காதுன்னுதான் உங்க அண்ணன் நானும் லீவு மப்பில வந்திருக்கிறோம்மா. ஆமாமா இப்ப வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர் சுந்தர் இல்ல உங்க அண்ணன். அண்ணா அம்மாடி என்ன மன்னிச்சிருங்கண்ணா. பரவாயில்லம்மா நான் பெருமைப்படுறேன். ஏமா நேத்து வந்து இந்த ரமேஷ் உன் கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக உன்னை தூக்கி விடத்த என்னையே தூக்கி எறிஞ்சிட்டேம்மா. வங்காயம் நீ ஒரு விவரங்கட்டதனமா பேசுவிய. தங்கச்சி என்ன நினைச்ச கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு சோப்புறையில எரும மாடு மாதிரியா ஊறிட்டு இருக்கிற நவநாகரிக நங்க நினைச்சியா. தாலி கயிற்றுக்கு மஞ்சளை பூசி குங்குமம் விட்டு அத கண்ணல ஒத்திக்கிற தமிழ் பாரம்பரிய சேர்ந்த பொண்ணுடா. அண்ணனா இருந்தா என்ன கண்ணனா இருந்தா என்ன கெட் அவுட். ஏய் மப்டிடா லீவுடே ரமேஷ் இந்தா இத உன் கையிலேயே சித்ராக்கு போட்டு விடு. ஏன் நீயே போட்டு விட வேணப்பா பயமா இருக்கு. ஆமாப்பா அவன் போட வேணாம் இன்னைக்கு இதை போட்டுட்டு நாளைக்கு அதை எடுத்துட்டு வருவான். இவன் ஒரு சின்ன வெங்காயம் புருஷங்கார நீயே போடண்டா போட்டுக்கோ சித்ரா. கொடுப்பா கொடுப்பா அப்பாடா. தங்கச்சி இனிமே உன் அண்ணன் உனக்கு பாதகமே செய்ய மாட்டான். வடக்கும் போல பால் எடுத்துட்டு வந்து கொடுமா. இதோ தங்கச்சி மறந்துட்டுனே எனக்கு சேர்த்து ரெண்டு டம்ளர். டேய் அடேய் எடுப்பு சாப்பாடு பால் சாப்பிட்டு நான் ரொம்ப நாளாச்சு. டேய் எங்க வீட்டுல பால் விலை ஏறி போச்சுன்னு கருப்பு காஃபியா போட்டு கொடுக்கறாடா என் பொண்டாட்டி. என்னடா ரமேஷ் மேற்கொண்டு என்ன செய்ய போற சமூக சீர்திருத்தம் தானே. வெங்காயம் பேசாம ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு நிம்மதியாடுறா. சமூகமாவது சீர்திருத்தமாவது சமூகம் நல்லவனுக்கு ஆதரவு காட்டாத நஞ்சு கிட்ட சமூகம் பகல் வேஷக்காரங்க நிறைஞ்சிருக்கிற இந்த பாழும் சமூகத்தை நான் பயிலாக போறேன். டேய் டேய் ஒண்ணு கணக்க ஒண்ணு செஞ்சு எங்களுக்கு வேலையை வச்சிடாத. அதுக்கப்புறம் தங்கச்சி இந்த வீட்டு பக்கமே எங்களை சேர்க்காது. அப்பா இந்த பால் சாப்பிட்ட எவ்வளவு நாளாச்சு. இந்த டிகிரி பாலை சாப்பிட விடாம நீ தானடா கெடுத்த. ரமேஷ் நான் உட்ட என்ன சொல்ல வந்தா. ஏய் டேய் சின்ன வெங்காயம் மணி என்னாச்சு அக்கால நேரத்துல வந்து இப்படி அறுக்கிறியே. உனக்குதான் இவன் தெரியுமே அம்மாவாசிக்கும் பௌர்ணமிக்கும் வித்தியாசம் தெரியாம அலங்கோலமா அலைவானே. இவன் உனக்கு மட்டும் இடஞ்சல் இல்லப்பா எனக்கும் தான். இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போறேன். மப்டில இருக்கிற என் பொண்டாட்டி மதிக்க மாட்டாளே மிதிப்பாளே. நானும் ஸ்டேஷன் தான் மச்சனே போடா.
சுத்த பைத்தியமா இருக்கீங்களே. அந்த காலத்துல எத்தனை புலவர்கள் வறுமையில வாடி செத்தாங்க தெரியுமா சார்? பேனாவில லட்சியம் விட்டு இருந்தா போதாது சார், பெட்டியில பணமும் இருக்கணும். இந்த நீவேவு சீசன்ல உங்க சீசிருத்த கதைகளை எவ்வளவு சீண்டுமா? இப்ப எவ்வளவு அசிங்கமான சிறுகதைகள், அதுக்கு ஆபாசமான படங்கள், அதுதான் சார் விற்பனை ஆகுது. அப்படின்னா நானும் அந்த மாதிரி ஆபாசமான கதைகள் எழுதினா தான் எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா சார்? நீங்க சின்ன வயசு, நான் சொல்லாமலே புரிஞ்சிருக்கணும் சார். கதையை படிக்கும் பொழுதே வாசகர்களுக்கு காம உணர்ச்சி உண்டாகணும். என்ன சொல்றீங்க? இந்தாங்க குடிங்க அட்வான்ஸ். உங்க டேஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட இந்த அட்வான்ஸ் கொடுங்க. வர்றேன். உழைக்க தெரியாத மனுஷன், தெரியாத மனுஷன். அவன் கிட்ட இதயம் இருக்கான், என்கிட்ட இல்லையா? கொஞ்சம் ரிப்பர், எவன் கிட்ட இதயம் இல்ல.
ஏர் கண்டிஷன் தேட்டர்ல இங்கிலீஷ் பிக்சர் பார்க்கணும், ஜெராண்ட் கார்ல பீச்சுக்கு போகணும், உட்கார்ந்து ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், புது ஒரு ஊட்டிக்கு பிக்னிக் போகணும், இதுக்கெல்லாம் இதே மட்டும் இருந்தா போதுமா? இரவு பட்டி வேணாமா? எனக்கு அவர் தான் பா வேணும், அவர் தான் என் சொர்க்கம். வந்துருச்ச தர்க்கம், இப்பதான் உனக்கு சொர்க்கமே தெரியுதா? உன் சொர்க்கத்தோட மூஞ்சிய நான் பார்க்கலாமா? கூட்டிட்டு வரையா? இதோ ஒரு போட்டோ இருக்குப்பா. அத்தேரி எல்லாம் கைவசமே இருக்கு போட்டிருக்கு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல புஸ்தகத்துல மயிலரங்கு வச்சிருப்போம், குட்டி போடும்னு, இல்லைன்னா சாமி போட்டோ வச்சிருப்போம். இப்ப ஆசாமி போட்டோவில் இருக்கு, அந்த புஸ்தகம் உருப்பிடுமோ? அதை படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? ராகேஷ் ரிப்போர்ட்ல ஒர்க் ஆடுன்னு போட்டிருக்கு, இங்க பாரு போட்டோ கார்டு. ரிஷி கபூர் கட்டாம போ, மூஞ்சி மார கட்டையும் பிட்பாக்ஸ் அடிக்கிற பய மாதிரி. மாதிரி என்ன? அதேதான் மாமா, இது என் சொந்த விஷயம். இல்ல இது குடும்ப விஷயம். மோதுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாரு? உன்னை கட்டிக்க போறவ. ஓஹோ, அப்படி ஒரு கனவா? நிறைவேற போற திட்டம். அது ரொம்ப கஷ்டம். பாக்கலாமா? உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேனா இல்லையான்னு பாரு. என் கழுத்து என்ன தோண்ட வைத்தி தொங்க விடுற பந்தல் நினைச்சீங்களா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நல்லா தெரியுமே, பக்க இல்லாம அக்கா வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு வயிற்ற ஒப்பிக்கிற சோம்பேறி. என்னடி சொன்ன? You bloody scoundrel! குமா! கை நீட்டாலும் கொடுத்துட்டியா? அக்கா, அவ என்ன வார்த்தை சொன்னா நீ கேட்டியா? கேட்டதுதான் இல்லை. இது அவ வீடு, அவ விஷயம். இதை மட்டும் கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அக்கா, நான் அவளுக்கு போறா. போறானா? வருத்தப்படாதேவா. உங்க அம்மா உயிரோட இருந்தா உனக்கு என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாம் நான் உனக்கு செய்து வைக்கிறேன். பெத்தவ இல்லைன்னு சித்தி கவனிக்கலங்கிற பழியும் பாவம் எனக்கு வேண்டாம். அந்த ரவிக்கே உன்னை கட்டி வைக்கிறேன், போதுமா? இந்த பாரு, வாய மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறத. என்ன என்னடி பண்ண சொல்ற? படிக்க சொல்லி இவ காலேஜுக்கு அனுப்புனா இவ காதல் பண்றா, முற மாப்பிள்ள பாத்துக்கிட்டா, விடுவானா மோதுனா? நான் ரத்திரியா உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பவுலாக வேண்டிய கட்டம் நீ வந்துட்ட. இத பாருங்க, காதலை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அத்தேரி, எவனுக்கு தெரியாது காதலை பத்தி? பைத்தியக்காரி, வயசாகி போனா காதலை பத்தி தெரியாதா? நான் படிச்ச போர்டு ஹைஸ்கூல்ல என் பேரை சொல்லு, புள்ளி வரத்தோட அள்ளி விடுவானுங்க. நான் காதல் பண்ணேன். ஐயா போத, நிறுத்துங்க. இத பாருங்க, கீதாவை ரவிக்கே கட்டி வச்சிருவோம். ரவிக்கும் கொடுக்க மாட்டேன், உன் தம்பிக்கும் கொடுக்க மாட்டேன். பின்ன பத்திரிகையில இருந்து பந்தல் வரைக்கும் கல்யாண செலவு கூறான் எவன் ஒத்துக்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணு கட்டிக்க தகுதி இருக்கு. மத்தவன்லாம் எட்டி போக தகுதி உள்ளவன். என் கூட பிறந்த அக்காலே என்ன கைவிட்ட அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் எங்கேயாவது போறேன். பைத்தியக்கார, உன் கூட பிறந்த அக்கால நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஏண்டா, தான் தம்பிக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வாழ்வுக்கு எந்த அக்காலாவது தடையா இருப்பாளா? அப்ப நீ அங்க சொன்னதுன்னா அத்தனையும் நாடகம். கீதா தான் என் நடிப்பை நம்பிட்டானா? நீயுமா? நல்லா கவனி, நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். கீதா கடத்தப்படலாம், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவளை உயிரோட ஒப்படைப்பேன்னு அந்த கடத்தல்கார அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி மிரட்டும். 5 லட்சம் ரூபாய் அவன் கைக்கு போனோம், அது திரும்பி என் கைக்கு வரணும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கும் கீதாவுக்கும் ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தணும். அது பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்படும். அவருடைய பணம் தான் உங்ககிட்ட இருக்குங்கிறத தெரியாம திடீர் பணக்கார ஆயிட்டேன்னு நினைச்சு உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக உன்னை அவர் மாப்பிளையா ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினுடைய ஆட்சி உன் கையில, ஆஸ்தி என் கையில. எப்படி? பியூட்டிஃபுல் ஐடியா. அப்ப நாளைக்கு நான் கீதாவை கடத்திட்டு போயிட்டேன். நீயா முட்டா? கீதா கடத்தப்படுற அந்த சமயத்துல நீ வீட்டுல இல்லனா அவளை கடத்துறது நீதாங்கிறது அவங்க அப்பாவுக்கு புரியாமலா போயிடும். அதுக்கப்புறம் அவருடைய அன்பு உனக்கு எப்படி கிடைக்கும்? அந்த கஷ்டம் உனக்கு எதுக்கு? அவளை கடத்திட்டு போறதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை நான் மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். யார் அது? அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரி, கீதாதான் என்ன வெறுக்கிறாள, எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? சவுக்கால அடிச்சு சம்மதிக்க வேண்டேன். தம்பி, உன் தாலிக்கு அவ கழுத்து தப்பாது. அக்கா, நான் இப்ப சொல்றேன், கீதா என்ன கட்டிக்க சம்மதிக்கல, அவளை கொலை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். யாராவது வரப்பறாங்க. ஹலோ ரமேஷ். ஹலோ ராஜு. என்ன பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிரம்மாதமா இருக்கேன். மாதம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆமா, நீங்க கூட ஏதோ ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டு ஜெயிலுக்கு போறதா பேப்பர்ல பார்த்தேன். மன்னிக்கணும், நீ சொன்ன மாதிரி நான் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டு ஜெயிலுக்கு போல, சம்பந்தம் இல்லாம தான் போயிருக்கேன். இப்படியே ஜெயிலுக்கு போயிட்டீங்க, இப்ப என்ன செய்றீங்க? வேற தேடி அலைஞ்சுட்டு இருக்கேன், எதுவும் கிடைச்ச பாடு இல்ல. எல்லாரும் என்னோட குற்றவாளியாவே பாக்குறாங்க. நானும் ஒரு மனுஷன் தான், நானும் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு சமூகம் நினைக்க மாட்டேங்குது.
இந்த நிலைமையில எங்க நீங்க பணம் கேப்பீங்களோன்னு பயந்து உங்க ஃப்ரெண்ட நழுவிட்டாரு. மிஸ்டர் ரமேஷ், நானே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன், எதிர்பார்க்காம இங்கேயே சந்திச்சிட்டேன். மன்னிக்கணும், நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க வேண்டாம், செம்பரம்பாக்கம் போற வழியில ஒரு பிரயாணிகள் விடுதி இருக்கு பாருங்க, நீங்க உடனே புறப்பட்டு அங்க வாங்க, நான் முன்னால போய் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், மற்றதெல்லாம் அங்க பேசிக்கலாம். உடனே புறப்படுங்க. இது விஷயமா இருக்கும், போய்தான் பாப்போமே. என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியல. நான் மிஸ்டர் சதானந்தம், கோடீஸ்வர குடும்பம். வணக்கம், உட்காருங்க. நீங்க ஜெயில இருந்தப்போ உங்க மனைவி சித்ரா என் கணவருடைய மூத்ததாரத்த பெண் கீதாவை பார்க்க அடிக்கடி வருவா. கீதா கூட சில சமயங்கள்ல உதவிகள் செய்திருக்கா. நன்றி. கீதா ரவிங்கிற ஒரு ஏழை பையனை காதலிக்கிறா. மாளிகை மண்குடிச்சியை விரும்புவது சகஜம். ரவியை தான் கல்யாணம் பண்ண அடம் பிடிக்கிறா. இளைய தாரங்கிற முறையில அதை நீங்க எதுக்குறீங்க? அதுதான் இல்ல, அப்படி பார்க்க போனா என் தம்பிக்கே கீதாவை கட்டி வைக்க என்னால முடியும். ஆனா சித்தி தன் வாழ்க்கைய வீணாக்கிட்டாலேன்னு கீதா வேதனை படக்கூடாதுங்கிறதுக்காக அவ விருப்பப்படியே ரவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் தயாரா இருக்கேன். உங்களை நான் பாராட்டுறேன். எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த பையனோட அவளை எங்கேயாவது வெளியூர் அனுப்பிச்சு வச்சுலான்னு திட்டம் போட்டிருக்கேன். நியாயமான திட்டம், நிறைவேற்றுவீங்க. அவ பிறக்கும் போதே வெள்ளி ஸ்பூனோட பிறந்தவா. கஷ்டங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம வளர்ந்த பொண்ணு. அதனாலதான் அவளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான பண வசதியோட அனுப்பி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயாவது தேவைப்படும். கோடீஸ்வர குடும்பமாச்சே, 5 லட்சம் ஒரு பிரமாதமா? நீங்க சொல்றது தப்பு. எங்க வீட்டுக்காரர் நாய்க்கால வடிகட்டின கஞ்ச 5 லட்சம் இல்ல 5 ரூபாய் கூட அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்க திட்டம் எப்படி நிறைவேறும்? அதுக்காக தான் உங்க உதவியை நாடி வந்தேன். என்னுடைய உதவியா? ஆமா, நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் உங்களோட சிறந்த ஒருத்தர் இந்த ஊர்லயே கிடையாது. அதனாலதான் நான் நடத்த போற இந்த நாடகத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. கீதாவை கூட்டிட்டு வந்து இடைச்சுவேன். நீங்க அவளை இங்கேயே வச்சுக்கிட்டு பப்ளிக் டெலிபோன்ல இருந்து என் கணவருக்கு ஒரு போன் பண்ணணும். என்னன்ன? உங்க பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து வச்சிருக்கேன், 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் அவளை உயிரோட ஒப்படைப்பேன், இல்லனா அவ பிரேதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு மர்ம மனிதன் மிரட்டுற மாதிரி நீங்க மிரட்டணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாயை நான் கறந்துருவேன். அதுக்கப்புறம் கீதா அவ காதலனோட பறந்துருவா. மன்னிக்கணும், இந்த நாடகத்துல வில்லா அடிக்கிறதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க. நான் இந்த தப்பான காரியம் செய்ய சொல்லிருக்கே. கணவருடைய பணம் அவர் மகனுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு கருவியா இருக்குங்க. அதுவும் சும்மா இல்ல, 5 லட்சம் என் கைக்கு வந்ததும் 50,000 ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். என்ன 5,000 ரூபாய் அட்வான்ஸ்? மேடம், நான் பொழைக்க தெரியாதவா இருக்கலாம், பொல்லாத காரியத்துக்கு புரோக்கர் இல்ல. வரேன். இல்லைங்க, என் டெலிபோன் நம்பர். ஏ குமார், முன்னாடி உட்கார், யாரும் தெரியுது இல்ல? தெரியாது. ஆராய்ச்சி பண்ணி பத்திரிகை ஆசிரியர் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். இந்த மூஞ்சி சமூகத்தை சீர்திருத்த போதான். முதல்ல அவன் இருந்துட்டும். ஆமா, இப்பங்க ஆராய்ச்சி மேல அடிக்க காரணம் பெரிய மனுஷங்கள்லாம் பறச்சுக்கிட்டான். கையில காசு இல்ல, கடன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, கயிறு அறந்து விழுந்து மணி உடஞ்சு போச்சு, பார்க்ல வந்து உட்கார்ந்துட்டான். இந்த இடத்துலயாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு வந்தா இங்கேயும் என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. இதுவே ஒரு ஏர் கண்டிஷன் ரூமா இருந்து அதுல நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த விமர்சனமே தனி. இந்த காலத்துல பணம் உனக்கு தான் மதிப்பு சித்ரா. வா. நான் ரமேஷ் பேசுறேன். நீங்க போன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்காக தான் டெலிபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதுக்காக நீங்க தோத்துட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க திட்டத்தை நிறைவேற்ற நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க போற நாடகம் உங்க பொண்ணுக்காக, நான் அதுல நடிக்கிறது பணத்துக்காக. என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை கேஷ் பண்ணிக்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன். நான் சொன்னது கொஞ்சம், கொடுக்க போறதே அதிகம். அந்த 5,000 ஹோட்டலுக்கு வாங்க, கொடுத்துறேன். எப்படி நெக்லஸ்? பியூட்டிஃபுல். எதுங்க? எது எப்படிங்கிற கேள்விதான் இப்ப கேட்காது. வயத்தாலையும்
தங்கத்தாலே உன் அலங்கரிச்சு வாழ்வின் உச்சியில கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் கேளு பதில் சொல்றேன். சித்ரா, இந்த சமூகத்தை கட்டி வச்சு சவுக்கால் அடிக்க முடியலனாலும் அதுக்கு நான் ஒரு சவாலா இருப்பேன், அதுதான் என் லட்சியம். ரொம்ப சந்தோஷம் ஐயா சாமி. உங்க லட்சிய ரதம் தண்டு புந்துக்குள்ள நுழைஞ்சிடாம வீதியில ஊர்ந்து நல்லபடியா நேர்மேங்கிற நிலையில வந்து நிக்கணும், அதுதாங்க என் விருப்பம். ஓகே, நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன், வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும். ஒரு பிசினஸ் விஷயமா போறேன், விவரமா அப்புறம் சொல்றேன். எனவே யாரோ ஒருத்தர் என்ன கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு எங்க அப்பா அவங்க 5 லட்சம் ரூபாய் வாங்குறதா? அது பைத்தியம். அந்த பணம் அவனுக்கும் இல்ல எனக்கும் இல்ல, அவ்வளவு உனக்குதான். எனக்கா? ஆமா, நீயும் உன் காதல ரவியும் உங்க அப்பாவுக்கு தெரியாம எங்கேயாவது வெளியே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். நான் குடுக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு குறையும் இல்லாம குடும்பத்தை நடத்தணும். அதுக்காக தான் இந்த திட்டம். என் வாழ்வுக்காக பாவம், இங்க அப்பா ஏமாத்தி பணம் பிரிக்கிறதா? இது நியாயமா சித்தி? ஓஹோ, உங்க அப்பா மேல இவ்வளவு அன்பும் அனுதாபம் வச்சிருக்கிற நீ அவருக்கு விரோதமா அந்த ரவிய காதலிக்கிறது மட்டும் நியாயமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சித்தி. உன் குழப்பத்தை தெளிய வைக்கிறதுக்கு தான் இந்த திட்டம். இதை தவிர வேற வழியே இல்லையா? ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன சித்தி? அந்த ரவிய நீ மறக்கணும். அது ஒண்ணு மட்டும் என்னால முடியாது சித்தி, முடியவே முடியாது. அப்ப என் திட்டத்துக்கு ஒத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சரி, சம்மதிக்கிறேன். ஒரு சந்தேகம். என்ன? முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தரோட நான் 2 நாள் தங்கியிருக்கணும்னு சொல்றீங்க, அவனாலேயே எனக்கு ஏதாவது சங்கடம் இருந்தா? எப்படி வரும்? அப்படி ஒரு அபாயத்தோட உன்னா அடைச்சி வைப்பனா? அவ்வளவு அறிவு கேட்டவளானா? கீதா, நான் தேர்ந்தெடுத்திருக்கிற பத்திரமாத்து தங்கம் யார் தெரியுமா? சித்ராவுடைய புருஷன் ரமேஷ். ரமேஷா? அப்படின்னா அதுல எனக்கு வெற்றி நிச்சயம் சித்தி. இந்த நாடகத்துக்கு நாயகர் நீங்கன்னு எங்க சித்தி சொன்னதுனாலதான் நான் இந்த இடத்துக்கு நம்பிக்கையோட வந்தேன். நான் காதலிச்ச ரவியே கணவரை அடையறதுக்கு நீங்களும் சித்தி எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு ரொம்ப நன்றி சார். நீ நன்றி சொல்ல வேண்டியது உங்க சித்திக்கு தான், நான் வெறும் பொம்மை. அப்படி சொல்லாதீங்க. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு இடத்துல ஒரு வாலிபரோட அதுவும் இந்த காலத்துல தனியா விட்டு வைக்கிறதுனா அதுக்கு எவ்வளவு நம்பிக்கை வேணும்? அந்த நல்ல நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீங்க வெறும் பொம்மை இல்ல, உயிருள்ள ஒரு விக்கிரகம். இத பாருங்கிட்டா, 2 நாள் மிஞ்சி போனா 3 நாள், அது வரைக்கும் தைரியமாயிரு. பக்கத்துல ஒரு சின்ன பஜார் இருக்கு, நல்ல ஹோட்டலே இருக்கு, வாட்ச்மேன் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் இங்க இருக்கு. எதுக்கும் இந்த பணத்தையும் வச்சுக்கோ. தேங்க்யூ சித்தி. மிஸ்டர் ரமேஷ், பக்கத்திலேயே பப்ளிக் டெலிபோன் பூத் இருக்கு, நீங்க அங்க இருந்து பேசலாம். இன்னைக்கு ராத்திரி வெட்டுங்க, நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு போன் பண்ணி நாடகத்தை ஆரம்பிங்க. நீதா பத்ரம், நான் வரட்டுமா? வாட்ச்மேன் நேற்று காலையில வீட்டு போன பொண்ணு விடுந்து மணி 8 ஆகுது, இன்னும் காணும். வயசுக்கு வந்த பொண்ணு பார்க்க லட்சணமா வேற இருப்பா. அத நீ சொல்லித்தான் நான் சொல்லுவோம் மடையா. அத்தா, திருமணத்துக்கு முந்தைய தேங்கலவு போற நீ வேற சீசன், திருப்பிகள் வேற நடமாடுற காலம், இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் என் முதல் சம்சாரம் முழுகாம இருந்த போல. அடியே பொண்ணு வேண்டாண்டி, பிள்ளையா பெத்து போட்டுடின்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். பொண்ணை பெத்து போட்டு அவதலைய போட்டுட்டான். இந்த பொண்ணுக்கு என்னைக்கு மஞ்சள் நீராட்டு நடந்துச்சோ அன்னைக்கே எனக்கு சஞ்சல நீராட்டு ஆரம்பம். காலேஜுக்கு அனுப்புனா காதல், கேட்டா காதலுக்கு பேதம் இல்லைங்கிறான். இந்த சொல்ல அவளோட தொலையட்டும்தான் உன்னை 2ஆம் தாரமா கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நான் கருத்தட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். அதுல கிடைச்ச கடிகாரம் தாண்டி இது. இது முதலிய தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்களை கட்டிக்கிட்டு இப்படி மகடியா நிக்க போறேன்? அச்சரி, நீ என்ன கட்டிக்கிட்டது பிள்ளைக்காகவா? பின்ன எதுக்காக? பணத்துக்காக. பணத்துக்காகடி? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபர்ஸ்ட் நீ என்ன என்ன கேட்ட? எனக்கு என்ன ஆஸ்தி எழுதி வைக்க போறீங்க அப்படின்னு என்ன தொலைச்சிட்டீங்க. விளக்க அணைக்கவும் விடல, விடிய விடிய தூங்கவும் விடல. பெரிய தொல்லை. கரும கரும, என்ன வர வர அசிங்கமா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பெட்ரூம்ல பேச வேண்டியதெல்லாம் ஹால்ல பேசினா எப்படி? வாயமுடா தெண்டச்சோறு, நான் வயசானவன், அதுலயும் இருதய நோயாளி. எனக்கு சமையல் அறையும் ஒண்ணுதான், சயன அறையும் ஒண்ணுதான். ஏண்டா டே மொக்கால நான் எதுவும் கட்டிக்கிட்டேன்? காஷ்மீர் கூட்டிட்டு போய் காதல் தூக்கி போடவா? வீட்டுக்கு ஒரு பொம்மை நாட்டி வேணுங்கிறதுக்காக அவ கழுத்துல முழுச்சங்கல் மாதிரி மொத்தமா ஒரு தாலியை தொங்க விட்டேன். அவ என்னடான்னா குருவி காரிச்சு மாதிரி தொப்புழுக்கல புடவைய கட்டிக்கிட்டு கையில பைய எடுத்துட்டு கிளப்பு கிளம்பிடுற.
பத்தாவதுக்கு நீ ஒருத்தன், அவ தம்பி, இப்படி மாதிரி டக்கிச்சுக்கு 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 டான் 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 அப்படின்னு நீ டான்ஸ் ஆட கிளம்பிடுற. ஏண்டா வீட்டுல குடும்பமா நடக்குது, கூத்துல நடக்குது. ஏன் ஒரு கடங்கார போன் பண்றான், பட்டி விஷயம்னா இருக்கேன்னு சொல்ல, பட்டி பத்தி வழிய போயிருக்கேன்னு சொல்லு. ஹலோ, ஆமா, நீங்க யார் பேசுறது? அவர்கிட்ட பேசுறமா, கொஞ்சிருங்க. ஹலோ, சமானந்தம் தான் பேசுறேன், நீங்க யாரு? நான் ஒரு மர்ம மனிதன். உன் பொண்ணு கீதாவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு தனி இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன். என்னது, என் பொண்ணை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருக்கியா? எப்படி நான் கடத்தினேன்? ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் கடத்தா வரமாட்டாளே. அவ கல்யாணம் ஆக வேண்டிய கண்டி பொண்ணுப்பா. நான் கற்ப பறிக்கிறவன் இல்ல, காச பறிக்கிறவன். கீதா போகும்போது காசு கொண்டு போறியே, அவ கழுத்துல கையில கிடக்குற நாங்க கூட கவரிங்கதான். இது அவளுக்கே தெரியாது, நீ ஏமாந்துடாதப்ப. பெத்த மகளையே ஏமாத்துற நீ ஒரு தகப்பனா? 22 கேரட் வேலை போட்டிருந்தா இப்ப எனக்கு நஷ்டம் தானே. உன் பொண்ணு உயிரோட திரும்பி வரணும்னா 5 லட்சம் ரூபா நீ எனக்கு கொடுக்கணும். அடப்பாவி, 5 லட்சமா? என் இரும்புட்டிக்குள்ள என்ன புளிய கொட்டையை நிரப்பி வச்சிருக்க நினைச்சுட்டு இருக்கியா? 5 லட்சம் இல்ல, 500 கூட தரமாட்டேன். அப்படின்னா உன்னுடைய ஒரே மகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கொத்துக்கறி மாதிரி கோணி பையில கட்டப்பட்டு நாளைக்கு ராத்திரி உன் வீட்டு வாசல்ல கிடப்பா. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது உன்னுடைய அர்ப்பு துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்படும். 1/2 மணி நேரம் அவகாசம் கொடுக்கறேன், நல்ல ஆலோசனை பண்ணு. பணமா உன் மகளுடைய பிணமா? 5 லட்சம் ரூபா கொடுக்கலனா என் பொண்ண கொத்துக்கறி ஆக்கிருவேங்கிற கசாப்பு கடக்கார பாவி. அத்தா, இந்த மர்ம மனிதன் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற யாரு, கீதாவோட காவலன் பிச்சைக்கார பையன் ரவிதான். வணக்கங்க. ரிஷி கபூர் வந்துட்டாரு பாவிய பாக்குறதுக்கு. மோட்டர் சைக்கிள்ல வந்தீங்களா இல்ல நடந்தே வந்தீங்களா? மூஞ்சி மோரக்கட்டையும் இல்லைங்க. எங்க கல்லூரி ஆண்டு விழா சம்பந்தமா மண்ணம் கட்டி நான் பொண்ண பத்தின வேதனை இருக்க வேளாமா விழா. கீதாவுக்கு என்ன ஆச்சு? என்ன அக்கறை மடையா? என் பொண்ண கடத்தி வச்சுக்கிட்டு போய் ஒருத்தன் 5 லட்சம் ரூபா கேக்குறான். காதலிக்கிறீங்க, கொடுத்து காப்பாத்த பாக்கலாம். காசில் ஏண்டா காதலிக்கிறீங்க ஐயா? எனக்கு ஆசிலனாலும் ஹைவ் இருக்குங்க, இப்பவே போலீஸ் ரிப்போர்ட் பண்றேன். பெரிய புத்திசாலி, எங்களுக்கு தெரியாத மடையா. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா பொண்ணு உயிரோட என் உயிரும் போயிருண்டா? அவன் கேக்குற அந்த 5 லட்சத்தை கொடுத்து தொலைச்சிருங்க. கிளி மாதிரி இருக்கிற பொண்ண கேவலம் பணத்துக்காக இழக்க போறீங்களாத்தா? எஜமா, ஒரே ஒரு பொண்ணு, உங்க வம்சத்துக்கு ஒரே ஒரு வாரிசு. என்னங்க பணத்தை பெருசா நினைச்சு வாரிசு? என்னங்க, நீங்க பெத்த பொண்ணு உங்க ரத்தம், அவளுக்கு இல்லாத பணம் வேற யாருக்கு? முதலாளி, ஏதோ இந்த ஏழை பத்தி கெட்டத சொல்ற, பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நம்ம பாப்பா போயிட்டா மர்ம முடிதானா? ஆமா, என்ன முடிவு பண்ண? ஒரேடி 5 லட்சம் கேட்டா ஒரு 50% குறைச்சுக்கிறப்பா? ஏய், இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பேரம் பேசுறதுக்கு? கடத்தல் விவகாரம். உன் பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கா, என்ன சொல்ற? கதறிக்கிட்டு இருக்கிறாரா? சரி, சம்மதிக்கிறேன். பணத்தை எப்போ எப்படி கொடுக்கறது? இருட்டினதுக்கு அப்புறம் சுமார் 7 மணிக்கு மேல பணப்பெட்டியோட நீயே காரை ஓட்டிட்டு வரணும். நகரலையே தாண்டி மேற்கு திசையில நேரா வந்தேன்னா? ஓஹோ, அந்த இடத்துல டார்ச் லைட் வெளிச்சம் காட்டுவியா? காட்டுங்கப்பா. ஆமா, அதை பார்த்த உடனே பணப்பெட்டியை கீழே போட்டுட்டு காரை நிறுத்தாம போயிட்டனும். பொழுது விடியறதுக்குள்ள உன் பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேருவா. என்ன ஏமாத்த முயற்சி பண்ண, எச்சரிக்கை. சண்டாலப்பைய சாதாரணமா சொல்லிட்டானே, 5 லட்சம்னா சும்மாவா? ஒத்த ரூபாய் எல்லாம் ஒரு பகல் ஒரு ராத்திரி ஆகுமே. 5 லட்சத்தை எடுத்தா என் இரும்பு புட்டில சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மகாலட்சுமியோட நகத்தை கிள்ளி எடுத்த மாதிரி இருக்குமே. நான் எப்படி எடுப்பேன், கொஞ்ச நேரத்துல 5 லட்சம் ரூபா கையில கிடைக்க போகுது. பொழுது விழிஞ்சதும் உன்னுடைய புதுவாழ்வு ஆரம்பமாக போகுது. உன் கண்ணுக்கு பிடிச்ச கடிச்ச ஊருக்கு போய் கனவுனும் மனைவியுமா வாழ்க்கை வானத்துல இதே கீதம் பாடி இன்ப சிறகடிச்சு பறக்க போறேன். வஞ்சகமில்லாத உங்க காதலுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கு. எனக்கு கூட பிறந்தவங்களே கிடையாது, அந்த குறைய நீங்க பூர்த்தி பண்ணி வச்சுட்டீங்க. என்ன ஆசீர்வதியா? சீக்கிரம் வந்துருங்க.
சந்தேகப்பட்டா
பசி இல்ல. எப்படி இருக்கும்? பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும்போது. ஓ, என்னங்க அது புது பழக்கம்? என்னமோ எனக்கு சிகரெட் பிடிக்கணும் போல தோணுது. இந்த குடிப்பழக்கம் அந்த குடிப்பழக்கத்துல கொண்டு போய் விட்டா போது, ஜாக்கிரதை. எனக்கு திடமான மனசு உண்டு. தெரியுமே, இல்லன்னா இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீங்களா? அப்படின்னா? இந்தாங்க இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க. வேண்டாம். நாளைக்கு இருந்தா அழுகி நாத்த அடிக்க ஆரம்பிச்சிடும். எது வேணும்? எங்க காரு டிக்கில என்ன உளற? உளறது யாரு? காலையில பெட்டி ஒண்ணு கொண்டு போனீங்களே, அது பணம் தானே? உனக்கு எப்படி தெரியும்? டிக்கில பிணம் இருக்கும் போது பெட்டியில பணம் தானே இருக்கும். சித்ரா, வேதத்தை போட்டு மூடும் போது வெளியில புடவை தெரிஞ்சதை நீங்க கவனிக்கலையே. நான் பார்த்ததுக்கு பதிலாக எங்க அண்ணன் பார்த்திருந்தா? சித்ரா, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சா? கீதா. நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தப்போ எனக்கு ஆதரவு காட்ட அன்பு தெய்வம், பாழும் பணத்துக்காக அவளை அநியாயமா கொண்டுட்டீங்களே. இல்ல, நான் அவளை கொலை செய்யல, நான் அவளை கொலை செய்யல. நீங்கதான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்களே, அந்த எப்படியாவதுங்கிற வேறிதான் கீதாவோட உயிரை கொடுத்துருச்சு. இல்ல, சமூகத்துக்கு சவாலா இருக்க போறேன்னு சொன்னீங்களே, அந்த சவால் தான் அவளை சாகடிச்சிருச்சு. இல்ல இல்ல, செய்யாத குற்றத்துக்காக அப்ப சிறைச்சாலைக்கு போனீங்க, இப்போ கொலை குற்றவாளியா தூக்கு மடையில நிக்க போறீங்களே. இதுக்காகவா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? சித்ரா, இன்னுமா உன் புருஷனை புரிஞ்சுக்கல, இன்னுமா உங்க மனைவி நீங்க தெரிஞ்சுக்கல. என் மேல உனக்கு நம்பிக்கை உண்டாகும், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இங்க முருகனுக்கு முன்னால கற்பூரத்தை குறைச்சி சத்தியம் பண்ணுங்க பாக்கலாம். வா முருகா, எல்லாம் உனக்கு தெரியும், ஆனாலும் என் மனைவி நம்புறதுக்காக செய்ய நான் நிலவராது. இது சத்தியம். போதுமா? போதுங்க. சித்ரா, உன் கழுத்துல நான் கட்டியிருக்கிற தாலிம நாளைய சொல்றேன், அந்த கொலையை நான் செய்யல. இப்போ வாது நம்புறியா? நம்புறேங்க. சித்ரா, அந்த கொலை எப்படி இங்க காருக்குள்ள வந்தது? வா சொல்றேன். என்ன செய்யறதுன்னு அந்த பணத்தை அப்புறப்படுத்திடுவோம். எப்படி? ரெண்டு பேரும் கார்லயே போய் எங்கேயாவது மறைவா ஒரு இடத்துல அதை தள்ளிட்டு வந்துடுவோம். அது நல்ல யோசனை தான். நான் கார் ரெடி பண்ணலாம். சுந்தர், மீயா. என்ன அப்படி கேக்குற? இந்த நேரத்துல என்ன வர உன் வீட்டுக்கு வேற யார் வர முடியும்? என்ன கையில பூட்டு சாவி, இங்கே வெளியே போறீங்க போல இருக்கு. எங்க வெங்காயம்? இது கூட தெரியாதா உனக்கு? சின்ன சிறுசுங்க இந்த நேரத்துல வீட்டை பூட்டிட்டு எங்க போவாங்க? கடைசி ஆட்டத்துக்கு போவாங்கடா. போவாங்கப்பா, போவாங்க இன்ஸ்பெக்டர். இல்லம்மா, மணியாயிடுச்சு. ஆகட்டுமே, இங்கிலீஷ் படம்லாம் இன்டர்வலுக்கு அப்புறமா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால இந்த ஸ்லைடு, நியூஸ் ரீலு, ட்ரெய்லரு, எத்தனை அறிவு இருக்கு. கரெக்டா சொன்னேன், நான் இங்கிலீஷ் படத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். தெரியுமே, இங்கிலீஷ் படம் தான் நீங்க போறீங்க. ஏன்னா அதுல தான் அந்த மாதிரியான காட்சி எல்லாம் வரும். எந்த மாதிரி காட்சி? சாரி, தங்கச்சி நின்றுட்டு இருக்குது. என் சம்சாரத்தை கூட லவ் ஸ்டோரி பாடுறி, லவ் ஸ்டோரி பாடுறீன்னா லவகுசா, ராமபக்த, அனுமார் இதெல்லாம் பாத்துட்டு வந்து வீட்டுல ஒரே யுத்தம். என்னமா பேசாம இருக்க? பால் கொண்டாமா? இதோ கொண்டு வரேன். இல்லம்மா, உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாத. கண்ட நேரத்துல பால கொண்டா மோர கொண்டான்னு ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. வெங்காயம். ரமேஷே, நீ ஒன்னும் யோசிக்காத, உங்க மச்சனை பத்தி உனக்கு தெரியுமே, பிரம்மச்சாரி. அவன் வந்து கடைசி ஆட்டத்தை கண்டானா, கடம்பத்தை கண்டானா? காக்கி சட்டிய மாட்டினானாக்கா கடமை வேற, கழட்டினானாக்கா காந்தி ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு கை நாட்டினமே கதை போட்டினமே. நீ கதவை போட்டமா? வரே, வாங்கப்பா, வாங்க சார். நீ புறப்படமா. நீ
நீ சொன்ன மாதிரி வெளியே வந்தாச்சு. இப்ப என்ன செய்யறது? எனக்கும் ஒண்ணும் தோணலைங்க. மேற்கு பக்கத்துல சிட்டி லிமிட்டர் தாண்டி ஒரு பாலும் கிணறு இருக்குது, அதை கொண்டு போய் இந்த பேரத்தை போட்டுலாமா? அப்படியே செஞ்சிடலாம். கொஞ்சம் பொறுமையா நிறமாச கர்ப்பிணி, திடீர்னு இடுப்பு வலி எடுத்துருச்சு. இந்த அகால நேரம் வண்டி வாகனம் எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் தயவு பண்ணி கொண்டு போய் விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உண்டாகுயா. நாங்க வேற வேலையே போயிட்டு இருக்கமேப்பா. ஐயா, உயிருக்கே ஆபத்தான கட்டையா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. அம்மா அம்மா, கொஞ்சம் இறக்கம் காட்டுக்கம்மா, நிறமாச கர்ப்பிணிம்மா. என்னங்க பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு, இவங்களை ஹாஸ்பிட்டல விட்டுட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்ப்போமே. சரி, நல்லா இருக்கணுமா. இந்த அம்மா வண்டியில் உட்கார வச்சுட்டு நீ வண்டி கொஞ்சம் தள்ளு. சித்ரா, நீ பின்னாடி உட்காந்து. தண்டனையா
டிரைவர். வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு போல இருக்கு. ஆமா, இந்த ராத்திரியில இவருக்கு என்ன வேலை? ஒருவேளை கீதாவை தேடி ராப்பகல அலையறான் போல இருக்கு. கரெக்ட். கடைசியில கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டார். என்ன சொல்றீங்க? கீதாவோட பிரேதத்தை எங்கேயாவது மறைச்சு வைக்கிறத இவங்க வண்டியிலேயே மறைச்சு வைக்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி. வண்டி புறப்படுச்சுங்க. நாம புறப்பட்டு போய் என்ன நடக்குதுன்னு பாப்போமே.
சித்ராவும் நானும் உயிருக்குயிரா காதலிச்சோம். கல்யாணம் செஞ்சுக்கவும் முடிவு பண்ணியிருந்தோம். இது குமாருக்கு கூட தெரியாது. அவங்க அப்பா பணத்தை காசப்பட்டு கோவில் அவ கட்டாயப்படுத்தி இவருக்கு ரெண்டாம் தாரமா கட்டி கொடுத்துட்டாரு. அவளை பிரிஞ்ச நாள் இருக்க முடியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது. அவ முகத்தையாவது அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். டிரைவர் வேலையில சேர்ந்தேன். கோவில் அவ தனியா கார்ல கூட்டிட்டு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தது. பழைய அலைகள் வீச ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு இதய நோய், எனக்கு இளமை துடிப்பு, அவளுக்கு பருவ கொந்தளிப்பு. கட்டுப்பாடுகளையும் மீறி எங்க காதல் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 5 லட்சம் ரூபாய் பணத்தோட கோகிலாவையும் கூட்டிக்கிட்டு சிங்கப்பூர் போயிடணும்னு நான் திட்டம் போட்டேன். அவகிட்டையும் சொன்னேன். முதல்ல பயந்தா, அப்புறம் பணிஞ்சிட்டா. நான் பணியை வச்சேன். கீதாவை கருத்திட்டு போய் வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உயிரோடு அனுப்ப முடியும்னு அவங்க அப்பாவை மிரட்டும்படியா கோகிலாவுக்கு நான் தான் யோசனை சொன்னேன். முதல்ல நான் மறுத்துட்டேன். ஆனா அந்த அம்மாவுடைய சாமர்த்தியமான பேச்சு கடைசியில் என்னை சம்மதிக்க வச்சிடுது. என்ன ஏமாத்த பார்த்தவங்களை நான் ஏமாத்துறேன். எப்படி அடியிலையும் மேலே அசல் ரூபா நோட்டை வச்சுட்டு உள்ள வெறும் வெள்ளக்காயத்தை வச்சேன். எப்பா அதுக்காக என் குண்டை கொலை பண்ணிட்டேன். இல்ல நான் கொலை செய்யல. ஆனா கொலை நடந்ததுக்கு அப்புறம் சட்டப்படி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாம போலீஸுக்கு பயந்து பேரத்தை மறைச்சு வச்சிருந்தது என்னுடைய குற்றம் தான். அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ போய் சொல்ற. இல்ல அவர் சொல்றது உண்மை. கீதாவை கொண்டது நான் தான். என்ன பணத்தை வாங்கிட்டு கீதாவையும் கூட்டிட்டு வரத்துக்காக நானும் கோகிலாவும் பிரயாணிகள் விடுதிக்கு போனேன். என்ன கார்லயே இருக்க சொல்லிட்டு கோகிலா மட்டும் உள்ள போனான். அப்போ யாரோ நினைச்சு பயந்துட்டேன் சித்தி. நான் தாம்மா பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு ரமேஷ் போயிட்டாரில்ல. அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா பணத்தோட புறப்பட்டாரு. அவருக்கு முன்னாடி குறுக்கு வழியில நான் இங்க வந்துட்டேன். ரமேஷ் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல நீ தனியா இருப்பியேங்கிறதுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரமேஷ் 5 லட்சத்தோட இங்க வந்துருவாரு. அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நம்ம கார்லயே வீட்டுக்கு போய் நாளைக்கு நடக்க வேண்டியதை பத்தி யோசனை பண்ணலாம். நீ சீக்கிரமா ரெடியா? கேக்கமா இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன். கீதா வாட்சோட குளிக்க போறியா? பாப்பா சீக்கிரமா வா, ரமேஷ் வந்துருவாரு. பாத்ரூமுக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. ஓகே. கீதா பாத்ரூமுக்குள்ள போனதை பாத்துக்கிட்டு இருந்தேன். திட்டம் நிறைவேற போகுதேங்கிற சந்தோஷத்துல திடீர்னு ஒரு சபலம். கீதா குளிச்சிட்டு வரதுக்குள்ள குறுகினாவை ஒரு தடவை தழுவணுங்கிற ஆசை வெறி உள்ள போன. என்னங்க நீங்க? கீதா பாத்ரூம்ல இருக்க கதவுதான் மூடி இருக்க. குறுகினா நீ தனியா இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உன்னை கட்டி தழுவி இன்ப அனுபவிக்கணும்னு என் நெஞ்சம் துடிக்குது. குறுகினா ஆக்க பொறுத்தவருக்கு ஆற பொறுக்கலையா? என்னால முடியாது. என்னால முடியாது. சொன்ன கேட்க முடியாது. இல்ல முடியாது. ஐயோ சத்தம் போடாதீங்க. முத்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் யாருக்காக? இந்த கீதாவுக்காகவா? இல்ல எனக்காக. ஏன் நம்ம ரெண்டு பேருக்காகவும் தான். உனக்கு இப்படி ஒரு திட்டத்தை சொல்லிக் கொடுத்ததே நான் தானே. ஆமா அந்த கீதா அந்த ரவிய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இன்னும் 1.5 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் என் கைக்கு வரப்போகுது. என் ஆசை காதலோட ஆகாய விமானத்துல சிங்கப்பூர் பயணம். இப்பவே என் இன்பக்கிளியோட வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன இனிமே என்ன இனிமே. ¡Suscríbete al canal!
பார்த்தது. அந்த அப்பாவை பொண்ணு ஏமாத்துறதுக்காக தானே தவிர அநியாயமா இப்படி கொலை செய்யறதுக்கு இல்லையே. கொஞ்ச நேரம் நீங்க இங்க வராம காரணியே இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காதே. ஆண்கள் எப்பவுமே அவசர புத்தி உள்ளவங்கன்னு சொல்றத உண்மைதான நிரூபிச்சுட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்பவும் ஒண்ணு மிஞ்சு போயிடல. ரமேஷ் கைக்கு வர்ற பணம் நாளைக்கு எப்படியாவது உன் கைக்கு வரும்படியா செய்து மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதாவது குறிப்பிட்ட நேரத்துல சிங்கப்பூர் விமானம் பறக்கும், அதுல குறிப்பிட்ட சீட்ல நாம ரெண்டு பேரும் இருப்போம். அப்ப கீதா அவ கொலை செய்யப்பட்ட விஷயம் வெளியில தெரிஞ்சா போலீஸ் ரமேஷ் தான் பிடிக்கும். சட்டப்ப அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் வாட்ச்மேன் இங்க இல்ல, அவன் மரத்துக்குள்ள போயிடுவோம். சீக்கிரம் புறப்படு. கமான் கமான். திருட்டு குடியையும் திருட்டு காதலையும் தெய்வம் ஒரு நாள் காட்டி கொடுத்துடும். இந்த சத்தியத்துல இருந்து நான் மட்டும் தப்ப முடியுமா? கீதா பார்த்துட்டாலேங்கிற அதிர்ச்சியில உணர்ச்சி வசப்பட்டு பொறி தட்டி போய் ஒரு நிமிஷத்துல என்னையே நான் மறந்துட்டேன். கொலகாரன் ஆயிட்டேன். துரோகி ஆயிட்டேன். இல்ல கொஞ்சம் காரணம் நான் எனக்கு பணிவிடை செய்ய ஒருத்தி வேணுங்கிறதுக்காக பருவ துடிப்பில் இருந்த உன்னை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டேன். உன்னோட எழுத கோட்டைகளை இடிச்சறிஞ்சேன். நான் தான் பாவி, நீதான் என்ன மன்னிக்கணும். எழுந்திரு கொஞ்சம். குமார் என்ன பயப்படுத்திக்கிட்டான்? இதுதான் சரியான முடிவு. என்னுடைய பிரசன்டேஷன் ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி பசங்களா.